அன்னவையில் புதுவை ஆண்டால் அரங்கத்து பண்ணு திருப்பாவை பற்றியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் அம்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல் சூடி கொடுத்த சுழற்கொடிய தொல் பாவை பாடி அல்லவல்ல பல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை அருள் என்னையும் மாற்றம் கடவுமே அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையில்லை பிஞ்சாய் படுத்தாலே ஆண்டாலே நாளும் படுத்தாய் மனைவி அடியோர் பெற்றோர்களுக்கும் ஆன்மீகத்தில் பற்றுக்கொண்டு இங்கு வந்து சேர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் வடிவான வணக்கம். முதலில் திரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லும்பொழுது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் சொன்னதற்கு என்னை பற்றி சொன்னதற்கெல்லாம் ஒரு காரணம், நான் அவருடைய நண்பருக்கு சகோதரர். நல்ல தலைப்பு திருப்பாவை. ஆனால் நாகராஜன் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திருப்பாவை அப்படின்னு சரின்னு சொல்ல வாய் எடுத்த என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, திருப்பாவையில் நீ எந்த பதிகள் எந்த பாட்டை பாடலாம் எந்த பாசுரத்தை சொல்லலாம் கேட்டேன். இல்லை இல்லை, தித்திக்கும் திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு. தித்திக்கிறது என்ன திருப்பாவை எனக்கு புரியல. இன்னும் என்ன ஒரு தலைப்பு தித்திக்கும் திருப்பாவைன்னு சரி, அப்போதான் முதல் முதல்ல சொல்கிறாங்க அந்த தலைப்பை மறுத்து சொல்லக்கூடாது என்று நான் ஏற்றுக்கொண்டேன். தித்திக்கும் திருப்பாவைன்னு அப்புறம் பல நாட்களுக்கு எனக்கு சரியான நாள் கிடைக்கவில்லை. இவங்க சொல்லிய தினங்கள் எல்லாம் எனக்கு வேறு ஒரு இடத்துல நிகழ்ச்சிகள் இருந்தன, அதனால் வர முடியல. கடைசியில் இந்த தேதி கொடுத்தாங்க, இந்த தேதி கூடார ஒல்லி இந்த ஆண்டாள் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த திருப்பாவை செய்கிறவங்களுக்கு பாப்பா அந்த பாசுரத்தை பார்ப்போம். நல்ல பொருத்தமான ஒரு நாளில் மிக அழகான ஒரு தலைப்பு தித்திக்கும் திருப்பாவை அப்படின்னு. திருப்பாவை பற்றி யார் வேணாலும் பேசலாம், சின்ன குழந்தை பாடலாம் பேசலாம், பெரிய அறிஞர்கள் பேசலாம், ஞானிகள் பேசலாம். அதாவது ஒரு கடல், அந்த கடலில் வெளியில் இருந்துட்டு வெடிக்கு போகலாம், முழங்கால் உயரத்தில் முழங்கால் ஆழத்தில் நின்றுட்டு நினைஞ்சிட்டு இருக்கலாம், கொஞ்சம் கழுத்து உயரத்தில் போய் குளிக்கலாம், படகுகளை போகலாம், உள்ளார போய் நீங்கள் டைப் பண்ணி முத்து எடுக்கலாம், அதுக்கப்புறம் போய் அது அத்தனை அது யாரெல்லாம் தன்னை அனுபவிக்க வருகின்றார்களோ அவர்களுடைய தரத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு கொடுக்க வல்லது இந்த திருப்பாவை. பிரச்சனை இல்லை, பிரச்சனை எனக்கு எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால், இது முன்னால் ஒரு அடைமொழி, இந்த அடைமொழி எங்கேயுமே கேட்டதே கிடையாது. தித்திக்கும் திருப்பாவை அப்படின்னு சொன்னால் யோசித்தேன், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அந்த ஆண்டாளுடைய ஒரு அனுகிரகம் இல்லாமல் ஒரு வார்த்தையை அப்படி போட்டிருக்க மாட்டாங்களே அமைப்பாளர்கள். தித்திக்கும் அப்படின்னா என்ன, தித்திக்கிறதுனா என்ன, எங்கே எங்கே வருது இந்த தித்திக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆண்டாளுடைய திருப்பாவையில் அந்த வார்த்தை இல்லை. ஆனால் ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழின்னு 143 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த 143 பாடலில் ஒரு பாடலில் தித்திக்கிறது எது தித்திக்கும் அப்படின்னு அவ யோசிக்கிறாவ. கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்குறா, முகத்தில் இருக்கின்ற அந்த வாயை பார்க்குறா, வாயில் இருக்கின்ற அந்த உதடு அதரங்கள்லாம் உதரங்கள்லாம் பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு இன்னும் அதை தீண்டுகின்ற அனுபவம் இன்னும் கிருஷ்ணன் கொடுக்கல. அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு போல இருக்கு. அப்போ இவனுடைய வாய், இவனுடைய வாயில் என்ன மனம் வரும், இவனுடைய வாக்கு, இவனுடைய நாக்கு, இவனுடைய உதடு, அதில் என்ன சுவை இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியல. யாரை போய் கேட்கறது, யாரை போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு மற்ற பெண்குட்டிகள்லாம் போய் கேட்கறதுக்கு ஒரு லஜ்ஜை. என்னென்ன நம்ம தான் முதல்ல இருக்கிறோம் கிருஷ்ணனுக்கு, இப்போ போய் இன்னொரு பெண்குட்டியை பார்த்து ஏன் கிருஷ்ணனுடைய வாய் எப்படி இருக்கும், எப்படி என்ன நிர்மாணம் வரும், அதில் என்ன டேஸ்ட் இருக்கும் அதில் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு ஒரு இழுக்க அல்லவா, ஒரு லெவலில் கொஞ்சம் குறையிறோமே. அப்போ யாரை போய் கேட்கலான்னு இந்த ஆண்டால் யோசிக்கிறாங்க. கவனித்து பார்த்தா கிருஷ்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, கையில் ஒரு சங்கை வச்சுக்கிட்டு வாயில் வச்சுட்டு ஊதுறாரு, அப்படியே திருப்பி மூச்சு வாங்குறதுக்காக கம்ப சங்க வெளியில் எடுக்கிறாரு, வச்சு அப்படியே ஒழுகின்றாரு, திருப்பி அந்த சங்கை வாயிலை வச்சு ஊதுகின்றார் அல்லவா. ஆக இந்த சங்கு கைக்கும் வாய்க்கும் போய்கொண்டிருக்கின்றது அல்லவா, இந்த சங்கு தான் ஒரு சரியான ஒரு சாதனம் இந்த கிருஷ்ணனுடைய வாய் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா ஒரு பாட்டில். என்னென்ன கற்பூரம் நாருமோ கமலப்பூர் நாருமோ, நாரும்னா வாசனை,
கற்பூர வாசம் அடிக்குமோ, எல்லாரும் கற்பூரம் காட்டுறதுனால கற்பூர வாசம் அடிக்குமோ, கமலப்பூ நாருமோ. அவனே கிருஷ்ணனே ஒரு தாமரை தடாகம் ஆச்சு, அவன் கண் ஒரு தடாகம், ஒரு அவனுடைய பாதம் ஒரு தாமரை தடாகம், கொப்புள் ஒரு ஒரு தாமரை, உடல் அவனுடைய உடலே தாமரை அப்படிங்கிறப்ப அவனுடைய வாயிலையும் அந்த தாமரையினுடைய ஸ்மெல் இருக்குமோ, இருக்கலாம். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோன்னா. அடுத்தது ஒண்ணு, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னா. சரி, இது ஒரு ஸ்மெல்லு, ஸ்மெல் எப்போ தெரியும் உங்களுக்கு? பக்கத்துல இருக்கிறப்ப தெரியும், ஆனா டேஸ்ட் எப்ப தெரியும்? டேஸ்ட் தொட்டால் தானே தெரியும், வாயால சுவைத்தால் தானே தெரியும். அப்ப எனக்கு டேஸ்டும் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு என்ன கேட்டா, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு யாரை பார்த்து கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி என்ன? மறுபொசித்த மாதவன் தான் வாய்ச்சுவையும் நறுமணமும் விருப்புட்டு கேட்கின்றேன் சொல் வென் ஆழி சங்கே. இந்த சங்கை பார்த்து கேட்கிறா, இது இருக்குமே இந்த அந்த வாய் சித்தித்திருக்குமோன்னா கரெக்டாக தானே இருக்கும். ஆண்டார் மாதிரி ஒரு ஆள் தப்பாக சொல்ல மாட்டார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, கிருஷ்ணனுடைய பெருமாளுடைய ஒவ்வொரு அங்கமும் தித்தித்து இருக்கலாம். ஜஸ்ட் ஐம் ஸ்பெக்குலேட்டிங்னு ஒரு முடிவுக்கு வரல. முதல் பாட்டு ஆண்டாலே நமக்கு காட்டுற, தித்திக்கும் திருப்பாவையில் இருக்கிற தித்திக்குங்கிறதுக்கு நீ கிருஷ்ணனுடைய கையத்தோடு காலத்தோடு உதரத்தோடு அது எல்லாமே தித்தித்து இருக்குமே. வென்சன்னு எனக்கு சொல்லிச்ச வாயில் இருக்குன்னு. அதே மாதிரி மற்றதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவனை எதை போய் நம்ம டேஸ்ட் பண்ணாலும் தித்தித்து இருக்குமே அப்படின்னு. இந்த பக்கம் கொடுங்க, இது இப்போ கிருஷ்ணர் ஜாதி பேர் வழி ஆண்டால் அதுக்கு மேலே ஜாதி பேர் வழி தித்திட்டு தான் இருக்கும். பக்க நம்பாக இருக்கிறதுல நாவுக்கரசர் தொண்டு கிழம் சிவப்பு சிவபெருமானை பற்றி பாடுறார். ஒரு சிறப்பு ஆறாம் திருமுறையில் ஒரு சிறப்பான பாட்டு. நம்ம எல்லாம் சிவபெருமானை எப்படி கூப்பிடணும்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பதிகம் பூரா ஒரு ஒரு பாட்டுலேயும் 10-15 சிவபெருமானுடைய பேரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுறார் திருவள்ளிதாயத்தில். அதில் பாருங்கள், வானவனை, வானவனைனா தேவலே வானிலே விண்ணிலே இருக்கின்றவனை, கைலாய விண்ணில் தான் இருக்கு. வானவனை வலிபலமும் மறைக்காட்டானை ரெண்டாச்சு. வலிபலத்தில் இருப்பவன் மறைக்காட்டுன்னு நம்ம என்ன வருது திருமறைக்காடு வேதாரண்யம் மறைக்காட்டானை மதிசூடும் பெருமானை சந்திரனை தலையிலே வைத்து கொண்டிருக்கின்றவனை மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை மறையோன் தன்னைனா மறையவர்கள்னா அந்தணர்கள், அந்தணர்களுக்குரிய தத்துவங்களுக்கு இலக்கணமாக இருக்கின்றவனை மறையோன் தன்னை. அது சொன்ன அடுத்த வார்த்தையே ஏனவனைனர். அப்ப அந்தணர்கள் அல்லாமல் மற்றவர்களுடைய இலக்கணங்களுக்கும் நீ தான் வகுத்திருக்கின்றாய் ஏனவனை. இமவாந்தன் பேதையோடும், இமவாந்தன் பேதை பார்வதி, இமவாந்தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை. என்ன சிவபெருமான் ஒரு அருள் பாலிக்கணும்னா அது சிவம், அது வந்து ஒரு ஸ்டாட்டிக். அது நமக்கு கருணை கொடுக்கணும்னா இ ஒன் பிகம்ஸ் டூ. இந்த கோயிலுடைய தெய்வம் இருக்க அந்த மாதிரி இந்த பெண் உருவத்தில் தான், சக்தியின் உருவத்தில் தான் அருள் பாலிக்கின்றாலும் ஒரு அம்மனும் அப்பையுமாக தான், அப்பனும் அம்மையுமா இருக்கணும் இல்லை. அதனால இமவாந்தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை சரி கூப்பிட்டார். ஏற்றுவார்க்கு தேனவனை யாரெல்லாம் அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் தேன் போன்றவன். சார் தேன் தானே சொல்கிறாரு, தித்தித்திருக்கணும்னு சொல்லியே. தேனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய தித்திக்கும் தன்மையை விட முக்கியமான எதுக்கு சிவபெருமானை எல்லாருமே வந்து தேன் 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 சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேன் தன்னிடம் விழுந்த ஒரு பொருளை காக்கும். எத்தனை வருடம் நீங்கள் தேனில் ஒரு பொருளை போட்டு வைத்திருந்தாலும் தேன் அதை வீணாக்காமல் பாதுகாக்கும். அதனால சிவபெருமான்ட போய் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அழிவு கிடையாதுங்கிறதுனால தேன் என்று இறைவனுக்கு ஒரு பெயர். ஏற்றுவார்க்கு தேனவனை அவனை புகழ்ந்து பேசுகின்றவர்களுக்கு அவன் தேன் மாதிரி அவனை காப்பாற்றுவோன். ஆனால் தேனுக்கு இனிப்பும் தன்மை இருக்குல்ல, தித்திக்கும் தன்மை இருக்குல்ல சொன்னாரு. தித்திக்கும் பெருமான் தன்னை ஆண்டாள் என்ன சொன்னா, உதறி தித்திக்குமா, கொப்புள் தித்திக்குமா, கை தித்திக்குமான்னா, இவன் மொத்த சிவபெருமானை தித்திக்கொண்டாரு. ஏற்றுவார் தமக்கு தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையோனை. தீதிலா மறையோனைனா இந்த இடத்துல மறை என்பது மறைந்திருத்தல், மறைந்திருந்து உரிய பக்குவம் ஆன்மா அடைகின்ற பொழுது அவருக்கு காட்சி கொடுக்கிறது இறைவனுடைய தன்மை. அப்படி நம்மெல்லாம் மறைஞ்சிருந்தான்னு வச்சுக்கணும், மறைஞ்சிருந்தா தாக்கிறதுக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இல்லாம தீதில்லா மறையோ, இது சிவபெருமான் இறைவன் மறைந்திருப்பதற்கு காரணம் தக்க தருணம் வருகின்ற பொழுது வெளிப்பட்டு அருள் புரிவதற்கு. அதனால் தீதில்லான்னு ஒரு அடைமணி போட்டார், தீதில்லா மறையோனை
தேவர் போற்றும் காணவனை. தேவர் போற்றும் காணவனை என்ன? காணவனை காட்டில் இருக்கின்றவர். தேவர் போற்றும் காணவனை என்ன? அர்ஜுனன் பாசுபதம் அஸ்திரத்திற்கு தவம் இருந்தால அப்ப என்ன செய்வது? வான காட்டில் வசிக்கின்ற வேடவனை வந்தப்ப அந்த நிகழ்ச்சியை பாராட்டுவதற்காக எல்லா தேவர்களும் மற்ற வேடவர்களும் அவரை சுத்தி வருகின்றார்கள். பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பண்ணி காட்டாரு சிவபெருமான். தேவர்களும் பாராட்டினாங்க. அதாவது சொல்வது தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு கலத்தியே. கற்பகத்தை என்ன? அந்த இடத்துல இருந்து கொண்டு என்ன வேண்டுகின்றீர்களோ அது கிடைக்கக்கூடியது. இத்தனை இதை போட்டாரு சிவபெருமானுக்கு. அடுமத்தில் என்ன வச்சார்னா தித்திக்கும் பெருமான் தன்னை. இப்போ இறைவனுடைய ஒரு உறுப்பு மாத்திரம் தித்திக்காது சிவபெருமான். மொத்த இறைவன் எந்த இறைவன் எடுத்துக்கொண்டாலும் மொத்தத்துக்கே கடவுள்னாலே உங்களுக்கு தித்திக்கும். இது நாவுக்கரசர். இப்படி ஞானத்துக்கு அத்வைதத்துக்கு நம்ம இதில் இருக்கிறது மாணிக்கவாசர். அவர் என்ன சொன்னார் பார்த்து திருச்சதத்தில், யானை போய் என் நெஞ்சும் போய். அந்த நெஞ்சில் என்ன வருது? அன்பு. என் அன்பும் போய், யானை போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினை ஏன் அழுதால் உன்னை பெறலாமே பெறலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சிவபெருமான. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? தேனே அமுதே கருவின் தெளிவே தித்திக்கும் மானேன்னு. மாணிக்கவாசருக்கும் அது தித்திக்குது. தேனே, தேனு சொன்னாலே போதும். நான் சொன்ன காப்பதற்கு இனிமைக்கும் ஒரு உதாரணம் தேனே. அடுத்தது அமுதே இல்லை பத்தில். சில சமயம் தேன் தேனுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னு என்ன பண்றது? கொம்பு தேன் இருக்கு, இப்பெல்லாம் கலப்படமா இருக்கு, என்ன பண்றது? அதெல்லாம் பேசாதீங்க. அமுதே தேனே, அமுதே கரும்பின் தெளிவி. கரும்பு சாரில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நிறைய கணுக்கள் இருக்குல்ல, அந்த கணுவும் சேர்ந்து தான் அந்த சாரில் வரும். அது தெளிய வச்சாதான் அந்த இனிப்பு மாத்திரம் நமக்கு கிடைக்கும். என்ன வாசகம் பாருங்க, இந்த ஞானிகளுடைய வாசகம். தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே, தித்திக்கும் மானே அருளாய் அடியே உனை வந்துருமாறு. என்ன கேட்கிறார் மாணிக்கவாசர்? என்ன அருளாய்? நான் உனக்கு கேட்கிறேன், எனக்கு அருள் கொடு. என்ன அப்படின்னா அருளாய் அடியே உனை வந்துருமாறு. கேட்க வேண்டியது ஒன்று தானே, அப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த லோகத்தில் இந்த பிறவியில், எனக்கு ஒரே ஒரு அருள் தான் அடியே உன்னை வந்துருக்கின்ற மாதிரி எனக்கு ஒரு அருளை நீ எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னாரு. அப்போ இதுலேயும் என்ன சொல்கிறாரு? தித்திக்கும்னு போட்டார். தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அப்படின்றார். கேட்டது என்னவோ அவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. இதை மாதிரி நான் தித்திக்குமான்னு பார்த்தா திருவாய்மொழியில் ஒரு புத்தகம், இந்த 4000 திதி இப்போ நல்ல ஒரு அமைப்பான ஒரு இது நம்மாழ்வார் பாடல். நிறைய பாடல்களை பாடினது 4000 ரெண்டு பேர் நம்மாழ்வார் பெரியாழ்வார். ரெண்டு பேரும் 1000 பாட்டு இருந்தாலும் படிக்கிறேன். மீதிலாம் 10 பாட்டு, 11 பாட்டு, 100 பாட்டு அதெல்லாம் படிக்கிறேன். இந்த திருவாய்மொழியில் ஒரு பாட்டு, இந்த வண்ணத்து பாடல் வந்து தமிழில் நிறைய சிறப்பான பாடல்கள்லாம். இவர் ஒரு வண்ணத்து பாடல் பாடுறார். வண்ணம் அருள்கோல் அணி மேக வண்ண மாய அம்மானி. கூப்பிடுற சிவபெருமான் பெருமாளை வண்ணம் அருள்கோல். வண்ணம் அப்படின்னா உருவம், ஒரு பொருள், நிறம் மாத்திரம் கிடையாது, உருவம். வண்ணம் அருள்கோல் அப்படின்னா பெருமாளே உன் மொத்த உருவமே அருள் தாங்க. தனியாக உன்னுடைய அருள் ஒன்று நீ எனக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீ உன்னை கொடுத்தாலே போதும். என்ன வண்ணம் அருள்கோல்? அருள்கோல் அப்படின்னு கேள்வி. உன்னுடைய மொத்த உருவமே, உன்னுடைய வடிவமே அருள் தானே, அன்பு தானே, கருணை தானே. வண்ணம் அருள்கோல் அணி மேக வண்ண மாய அம்மானே. சிறப்பான பொருள்லாம் ஒரு பார்க்கல சமயம். எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இவையோர் அதிபதியே. எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதேன்னர். அப்போ நான் உன்னை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. என் எண்ணத்திலே நீ புகுந்தால், புக ஆரம்பித்து விட்டால் என்ன தெரியுமாகும்? எனக்கு அப்படியே உடனே தித்திப்பாக மாறுத. எண்ணம் புகுந்து, ஆனால் இறைவன் பார்த்துக்கோணா, நீ அங்கே போய் நில்லு போதும். நீ தகுதியாக உடையவனா இருந்தால் அந்த என்ன அருள்கோல் பண்ணம் நல்ல, என்ன மொத்த உருவமே அருளாக இருப்பதுனால இல்லை இங்கே வந்து நிற்கிறான் அவங்ககிட்ட போயிடுவோம் சொல்லி நீ எண்ணத்திலே நீ புகுந்தால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எண்ணம் அருள்கோல். அதனால எண்ணத்திலே நீ புகுகின்ற பொழுது எண்ணம் புகுந்து, அதாவது நான் உன்னை நினைக்கும் பொழுது எனக்கு திருப்திப்பாக இருந்ததுன்னு சொல்லலை நம்மாழ்வார். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? நான் நினைக்கிறேன் என்று நான் ஒன்று வந்துடும். அந்த வார்த்தையை பாருங்க, எண்ணம் புகுந்து அப்படின்னு சொன்னா நான் சும்மா எதையோ நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா பெருமாளே என்ன பண்ணாரு? என் நெஞ்சிலே புகுந்து என் எண்ணத்திலே புகுந்ததுனால தித்திக்கிறார் அவர். இப்ப எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே. தென்னல் அருவி மணி போல் முத்து அருவி அலை
என்ன பலன் கிடைக்கு? உன் அடி சேர அடியிருக்கு ஆ என்று அருளாயே. அப்ப இறைவன் ஒரு உறுப்பு திட்டிக்கிறது இல்லை, இறைவன் முழுசா திட்டிக்கிறான். இறைவன் முழுசா அவங்கிட்ட மட்டும் திட்டிக்கிறது கிடையாது. நம்ம அவன் நம்ம மேல கருணை கொண்டு அருள் கொண்டு நம்முடைய எண்ணத்திலே புகுந்து விட்டால் அந்த எண்ணம் எல்லாம் திட்டிக்கும். அதனால்தான் அந்த பரவச நிலையில நம்ம வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறோம். ஏன்னா அவன் அந்த எண்ணங்களிலே இருக்கின்றதுனால நமக்கு அப்படி ஒரு திட்டிப்புனர். இது நம்ம அழுவா சொல்ற சரி. இது திட்டிக்கிறதுன்னா எங்களுக்கு எந்த லெவலுக்கு பாயசம் திட்டிக்கும் இல்லையா, மைசூர் பாக்கு திட்டிக்கும். நீ என்ன எல்லாம் எண்ணம் திட்டிக்கும், மொத்த கடவுளே திட்டிப்பாரு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, கீழே கொஞ்சம் இடைகள் வாங்க அப்படின்னா சரி திட்டிக்கும். கடவுளுக்கு கொடுக்கறது எல்லாமே என்ன திட்டிக்கும் தானே? கடவுளுக்கு கொடுக்கறதே சிறப்பாக கொடுத்தவர் யாரு? கண்ணப்பர் கொடுத்தார். கண்ணப்பர் கொடுத்த பாட்டு பாருங்க. ஊனமுது ஊன் அமுது, ஊன் அமுதுன்னா மாமிசத்தை அமுதமாக சாசாம் என்ன சொல்லு பிரசாதமாக நைவேதியமாக கொடுக்குறாரு. ஊன் அமுது கல்லையுடன் வைத்து, அந்த கல்லைங்கிறது இலையில பண்ண அந்த கண்டெய்னர் பிளேட்டு. ஊன் அமுது கல்லையுடன் வைத்து இது முன்னையின் நன்றால். நான் நேற்று ஒரு சாப்பாடு கொடுத்தேன் அவனுக்கு, அதை விட இது இன்னும் பெட்டர் சாப்பாடு இல்லை. ஏன்னா முதல்ல அவன் கொடுத்த சாப்பாடு வெறும் பண்ணிகள், ஆனால் டைம் இல்லை அப்படி அந்த பண்ணியை அடிச்சுட்டு வந்தார். அதே அந்த பண்ணியை கரையை கூத்து போட்டு கொண்டு வந்துட்டார் சிவபெருமானுக்கு. இப்போ என்னாச்சு? சிவபெருமானுக்கு என்று போய் வேட்டையாடினார்ல. இது முன்னையும் நன்றால் ஏனமோடு, ஏனம்னா பன்றி, நெய்யமோ பன்றி மாத்திரம்தான், ஏனமோடு மான் கலைகள் மறை கடமை. மான்லேருந்து இந்த கடமைன்னா அந்த பெரிய காட்டு பசுக்கள், அது வரைக்கும் லைசன்ஸ் அது வரைக்கும் அடித்து வச்சிருக்கு. இது வந்து கூட்டு கலவை இந்த இந்த இறைச்சி. மான் கலைகள் மறை கடமை இவற்றிலான உறுப்பு இறைச்சி அமுதுங்க. இறைச்சி நம்ம கொடுத்தா இறைச்சி கொடுத்தா இறைச்சி தான் ஒருத்தவங்களுக்கு. ஆனால் கண்ணப்பர் கடவுள் கொடுத்தாருன்னு வச்சுங்க, இறைச்சியான தண்ணி போய் அமுது வந்துருச்சு அதில், இறைச்சி அமுது. நான் என்ன பண்ணேன்னா அடியேனும் சுவை கண்டேன். அப்போ சொல்லணும்ல, நேற்றியோட இன்னைக்கு பெட்டர்னு சொல்கிறாரா? எப்படி அவனுக்கு தெரியும் கேட்பீங்களாங்க? அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், ஏன் நான் பெட்டர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு பார்த்தேனா, அன்னைக்கு செய்கிறதுலேயே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு ஒன்று ஒன்று பார்த்து குடிச்சு எடுத்து இருந்தா இந்த மாமிசம் ரொம்ப ஆடாக இருக்கிறத தூக்கி போட்டுட்டு மெலிசாக இருக்கிறதா எடுத்தாரு. இதில் கொழுப்பு இல்லையா தூக்கி போட்டிருந்தாரு. எல்லாம் அங்கேயும் பார்த்தாரு. இப்போ சமைச்சிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணியிருக்காரு. அடியேனும் சுவை கண்டேன், அது சாதாரண வாயில் இருக்கல, நல்ல சப்பி பிடிச்சி இழுத்து பார்த்து, ஆ இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, இது பாசு, ஆஹா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, இது ஃபெயில்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அந்த கல்லையில் அடியேனும் சுவை கண்டு அந்த அமுதத்தை எடுத்துட்டு வந்துட்டார். அடியேனும் சுவை கண்டேன் வந்து பாருங்க. தேனும் உடன் கலந்தது இது தித்திக்கும் என பொழிந்தார். அப்போ ஒரு பக்தியினுடைய உச்சக்கட்டத்தில் நீங்கள் இறைவருக்கு கொடுக்கின்ற எதுவுமே தித்திக்கும் இல்லையா? இப்போ தித்திக்கும் அப்படின்னா இறைவன் தித்திப்பான், இறைவனுடைய எண்ணங்கள் தித்திக்கும் அப்படின்னா கண்ணப்பர் நிலையில, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மே கண்டமென்ன, அந்த அன்பான நிலைமையில நீங்கள் கசப்பான பாவக்காயை போட்டு இறைவனுக்கு நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா கூட அது எப்படி இருக்கும்? கண்ணப்பனுடைய கிராமரில் அரியணும் சுவை கண்டே நல்ல தைரியமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி அப்பமா கொண்டு வாங்க கடவுளுக்கு, ஒரு பயமும் கிடையாது, பயப்படாதீங்க. அரியணும் சுவை கண்டே இது தித்திக்கும் அப்படின்னால ஏற்றுக்காத கண்ணப்பர். கண்ணப்பன் போயிருந்தேன் சிவபெருமான் இதை ஏற்றுக்காம ஒரு நாடகம் ஆடிட்டார்னா இதை நம்ம எடுத்துக்க முடியாது, இலக்கணமா ஏற்றுக்காரு அப்படின்னா அதுவும் தித்திக்கும். மனசார அன்புடன் நீங்க இறைவனுக்கு கொடுக்குற எல்லாமே அதுவும் தித்திக்கும். இது சாப்பாடு திருப்புகள் தித்திது, திருப்பாவில தானே தித்திக்குங்கிறாங்க. திருப்பாவில பண்ண அந்த 27வது நாள்ல வக்கார அடிசல் தித்திக்கும் கரெக்ட், அதான் போறோம் கடைசியில் வரும் வக்கார அடிசல் கூட வந்து இன்னைக்கு நமக்கு ஓகே. அப்ப இதுல இருந்து பார்ப்போம், சாப்பாட்டு இறைவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது தித்திக்கும் அப்படின்னா இன்னிசையால் பாடி கொடுத்தால் அல்லவா இவ பாமாலை, அது தித்திக்கணும்ல. அது ஏன் தித்திக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல இறைவன் எண்ணம் புகுந்ததால் எண்ணம் தித்திக்க போகின்றது. எண்ணத்தை எது மூலம் அவர் தெரிவிக்கின்றாள்? எந்த மொழியின் மூலம் தித்தித்து அவர் சொல்கின்றார்? தமிழ் மூலம் தானே சொல்கின்றார். தமிழ் தித்திக்கும் அச்ச. இப்ப மதுரையில் அந்த கடவுள் பேர் என்ன? சொக்கநாதருக்கு ஒரு பொண்ணு ரொம்ப மையல் கொண்டுட்டா பார்த்த அழகில் தூது சொல்லணும், உன்னை பிடிச்சிருக்குப்பா எனக்கு, எந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணடி கூடாது கண் சாயக்கூடாதுன்னு கேட்கணும். நிறைய தூதுவர்களை செலக்ட் பண்ணுறாவ, எந்த தூது பொருளும் அவருக்கு சரியாக படலை, இதெல்லாம் போகாது இது போய் சொல்லிவிடும் அப்படி அப்படின்னு
பண்ணிடுறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். கடைசியில் இன்ஜின் இருப்பது ஒன்றுமே இல்லை அவருக்கு, ஒன்றே ஒன்று தான் இருந்தது, தமிழ். தமிழை தூது விடலான்னு பார்த்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சிவபெருமான், பார்வதி, முருகர் எல்லாமே தனித்தனியாக மதுரையில் தங்கம் வளர்த்து தமிழை காப்பாற்றினவங்க தானே. அதனால் இந்த ஃபேமிலிக்கே தமிழ்னா கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் போல இருக்கு, அதனால் இவங்களுக்கு பிடிச்ச தமிழ் மூலம் நம்ம தூது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் திருத்திக்கிட்ட சிவபெருமானுக்கு அந்த இறைவன் புகுந்த எண்ணத்தினால் வந்த அன்பை தெரிவிப்பதற்காக ஒரு தூதை அவர் செலக்ட் பண்ணுறார். திருத்திக்கும் தமிழ், தமிழை செலக்ட் பண்ணுறார். தித்திக்கும் தெல்லமுதே கூப்பிடுறா, தமிழை கூப்பிடுறா. தித்திக்கும் தெல்லமுதே, தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் கனியே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று உண்டு விளம்பக்கீர். தமிழை வந்து எதுக்குன்னு கூப்பிட்டேன்னு கேட்க, உங்களோட ஒரு விண்ணப்பம், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அந்த தமிழுக்கு என்ன வச்சார், தித்திக்கும் தெல்லமுதே அப்படின்னார். அப்ப இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற எதுவுமே தித்திக்கும் அப்படின்னா, அதுவும் சிறப்பாக தமிழ் மொழியின் மூலம் அது படைக்கப்பட்டால் அது இன்னும் தித்திக்கும். ஆண்டாள் மாதிரி ஒரு ஞானி நம்முடைய பெருமாளுக்கு அதை படைத்தால் கண்டிப்பாக தித்திக்கும், கண்டிப்பாக. அதனால் திருப்புகழ் என்பது தித்திக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு, சாதாரணமாக இதில் ஈடுபடாமல் நம்பிக்கை இல்லாமல் ஏனா தானு சொல்கிறாங்கல்ல, படிச்சுட்டு அவங்க மேடையில் அன்றைக்கி அவர் பேசினார், எல்லாம் தித்திக்கும் தித்திக்கும் அப்படின்னாரு. நான் காலையில் உட்காந்து இப்போ வந்து படிக்கிறேன், ஒன்றும் தித்திக்கே தானே இல்லை, மூதானந்தோட தமிழ் மாதிரி தானே இதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் வல்லல இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறார். எப்படி நீங்கள் இந்த திருப்புகள் மாதிரி புத்தகங்களை படித்தால் அது தித்திக்கும் அப்படின்னு இருக்கார். எப்படி படிக்கணும் அப்படின்னு, எப்படி படிக்கணும், திருவாசகம் படிக்கிறார். படிச்சுட்டு அப்பா எனக்கு இவ்வளோ இன்பம் கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு நன்றி கடன் மாணிக்க வாசகருக்கு சொல்கிறார் ராமலிங்க சுவாமிகள். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். அப்போ படிக்கின்ற பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, படிக்கிறப்ப என் வாய் மாத்திரம் படிக்கக்கூடாது, நானே என் மொத்த ஆறடியில் இருக்கிற எழுப்பு தசை எண்ணம் மூலம் லொஸ்கு எல்லாமே சேர்ந்து கலந்து அந்த படிப்பில் இருக்கணும். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுதல், கலந்து மிக்ஸ் ஆகிட்டு தருது, நான் தனி படிக்கிறது தனி இல்லாமல் படிக்கிறேன், நான் புஸ்தகம் தனி இல்லை, எல்லாம் கலந்து போச்சிடலாம், நான் கலந்து பாடுங்கள். அப்போ எப்படி தித்திக்கும்னா, நர் கருப்பன் சாற்றின் இல்லை, அங்கே பார்த்தவங்க தித்திக்கிறதுக்கு அடமொழி பார்த்தோம் இல்லை, நர் கருப்பன் சாற்றின் இல்லையே, தேன் கலந்து பால் கலந்து செடு கனி தீ ஜுவை கலந்து, கடைசியில் ஒன்று சொன்னார், என் ஊன் கலந்து உயிர் கலந்து, இது கூட பரவாயில்ல, என் ஊன் கலந்தது உயிர் கலந்தது. இம்மா திருத்திக்கிறப்ப ஐயோ வாயில வைக்க முடியல சார், ஓவர் திருத்திப்பு சொல்றீங்கல்ல, நிறைய பேர் சொல்றவங்க நம்ம வீட்டில் பண்ற பாய்சாமி தான் இருக்கு, ஒரு ஸ்பூன் மேலே சாப்பிட முடியல, அந்த பிரச்சனை இதுல வராது. என்ன, ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இடிப்பது வேணார். இந்த திருத்திக்கிறதுக்கு, இந்த திருப்பாவை திருத்திக்கிறது, அதை நீங்க வந்து உங்களுடன் கலந்து நீங்கள் படிச்சீங்கன்னா அனுபவித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஓட்டாமல் தித்திக்கும். பெரிய நிகழ்ச்சியாச்சு நமக்கு, மீதி எல்லாம் தித்திக்கிறதும் ஓட்டமாச்சு, ஒரு பாயசம் ஒரு கப்பு தான் சாப்பிடுங்க, சரி இனிப்பு இனிக்காக இருக்கிறவங்க கூட எவ்வளோ சாப்பிடலாம், ஒரு டம்ளர் சாப்பிடலாம், சாப்பிட்டே இருக்க முடியுமா, திருப்பாவில படிச்சுட்டே இருக்கல, திருப்ப திருவாசகம் ஃபுல்லே நீங்கள் ஓதலாமா, நீங்கள் அது இடிக்குது திருத்திக்கிறது, இவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அப்போ ஓவர் திருத்தி இப்போ ஒன் ஹவருக்கு மேலே படிச்சுட்டேன், இன்னும் திருத்திக்க தாண்டாது இல்லையே, அது என்ன, அது ஓட்டாமல் இடிப்பதுவே. படிக்கிற முறை இருக்க இந்த இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நம்ம அதை பக்குவப்படுத்திக்கணும். இன்னொன்றே சொல்கிறாரு, சுந்தரருடைய பாட்டு படிக்கிறாரு, சுந்தரருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு ஏழாம் திருமுறைக்கு. தேன் படிக்கும், தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை, சுந்தரர் பாடின பாட்டுக்கு வந்து திருப்பாட்டுன்னே பேர், தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது, உடாம படிக்கிறார், தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியே, என்னை நான் மறந்து விட்டேன், நான் ஒன்றோ நான் என்ற நாக்கு மாத்திரமா அதை படிச்சது இல்லையே, என்ன படிச்சதுன்னா, ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்க்கு உயிராம் படிக்கும் அனுபவம் தான் தனிக்கருடைய பெருந்துணையே. அப்படி படிக்கணும், என்னுடைய ஊன் படிக்கணும், என்னுடைய உளம் படிக்கணும், உலகத்தில் இருக்கின்ற உயிர் படிக்கணும், உயிருக்கு உயிராம் படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா இந்த திருப்புகழ் கிடையாது, இந்த இறைவனை பற்றி சொல்லப்படுகின்ற ஞானிகளுடைய புத்தகங்கள் அந்த தமிழ் எல்லாமே நமக்கு வந்து ஓட்டாமல் இருக்கின்ற திருப்பி, அது ஒரு புத்தகம் போதுங்க, திருப்பாவை டெஃபினெட்லி ஒரு லைனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வாசம்
மாதிரி நாம் படித்தால் அந்த படிப்பே நமக்கு வந்து ஒரு பெரிய திருப்திப்பாக இருக்கும். திருப்பாகவே திருப்திப்பட்டு வச்சுக்கோங்க. இவ்வளவு சொன்னதுனால ஏற்றுக்கோ, திருப்பாகவே திருப்திக்கிறது. ஐயா அவங்க சொல்கிறேன், இந்த திருப்பாகல திருப்திக்கின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளில் இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லலை, நான் சில வார்த்தைகள் தான் பார்க்க போகிறேன். முழு பாட்டை பார்க்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பாட்டை நம்ம வந்து ஒரு நல்ல விவரமாக புரிந்து கொள்வதற்கு நிறைய மணித்துளிகள் தேவைப்படுகிறது. அதுவும் இந்த திருத்திக்குங்கிற ஆங்கிள் பார்க்கறது எந்த கஷ்டமான தெரியல. அதனால் நான் நினைச்சதெல்லாம் திருப்பாவில் இருக்கிற அந்த 30 பாசுரங்களில் சில வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனுடைய திருத்திப்பை, அதனுடைய இனிமையை, அதனுடைய அழகை கொஞ்சம் ரசிக்கலாம் அப்படின்னா, ஐயோ அதே தான் சொன்னாங்க, சில வார்த்தைகளை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதில் ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல் பாட்டிலே ஆரம்பிக்கும் திருப்பாவை இந்த சிறப்பை நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வந்த புத்தகங்கள் இருக்குது, கூடத்தின் தலைகீழே போட்டு புதுசாக ஒரு இலக்கணம் படித்தோம், பிஞ்சிலே படுத்தாங்கிறது ஆச்சரியம். அப்படி ஒன்று பண்ணுறது முதல் பாட்டை என்ன சொன்ன, முதல் பாட்டு ஒரு ஒரு வார்த்தையுமே நமக்கு வந்து ஒரு வார்த்தையே நமக்கு ஒரு லட்சம். மாடழி தீங்கள் வகை அடைந்ததுனால நீராக போதுங்க, எல்லாம் வாங்க கையில குடிக்கணும், போதுவிடும் நேரிலேயே சீர்மலும் ஆடிப்பாடி செல்வ சிறுமிகளாக. நீங்களும் சாதாரண பொருட்கள் கிடையாது, நீங்கள் அதே இப்போ செல்வ சிறுமிகள் தான், எல்லா செல்வமும் உடைய செல்வம் தான். நீங்கள் சிறுமியர்கள் கூர்வியல் ஒழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்பாவை சொல்கிறாரு, கூர்வியல் ஒழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராட்ட கண்டி யசோதை எல்லாம் சீக்கிரம் கார்வீனி செங்கல் கதிர்மலியம் போல் முகத்தான் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பா யார், அம்மா யார், அதை பெரிய அச்சி நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோ புகழப்படி ஏதோ இருப்பார்கள். அந்த கடைசி வழி மட்டும் ஒரு வார்த்தை நாராயணனே நமக்கே பறை தருவான். ஏதோ ஒன்று கொடுக்க போறான், சார் கிருஷ்ணர் கொடுக்க போறார். இந்த பதிகங்கள் எல்லாவற்றிலும் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இந்த 10 பாடல்களை நீங்கள் படித்தால், என்னுடைய இந்த 10 பாடல்கள் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று 11 பாட்டிலே ஞானசம்பந்தர் சொல்லியிருப்பார். பரஸ்மரிதின் பலன் சொல்லப்படுகின்ற பாட்டு, அதுவே எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நாவுக்கரசருடைய தேவாலயங்கள் படிச்சுன்னா அதில் பலன் இருக்காது. அவர் அந்த பலன் சொல்றதுக்கு எனக்கு எங்கே இருக்க தகுதி, அது இறைவனா பார்த்து உனக்கு கொடுக்கறது பாட்டு. ஞானசம்பந்தர் அப்படி இருக்காது, இறைவனை குழந்தையாச்சே கொடுப்பா, என் அப்பா உனக்கு கொடுப்பா, 10 பாட்டை நீ படிச்சீங்கன்னா உனக்கு தேவைக்கு டைட்டிஷ், அதில் ஒன்று உன அஷ்யூர்டு கேரண்டீடு அப்படின்னு சொல்கிற பாடல். அது எங்கே பாடுறாரு அவர், என்ன பண்ணியிருக்கலாம் ஞான சம்பந்தம் இத்தனை ஒரு தைரியம் இருக்குங்கிற ஒரு ஞானம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளை மாதிரி மக்களை முதல்ல அட்ராக்ட் பண்ணுங்க. என்னமே என்ன கேட்பாங்கன்னு போயிட்டு யோகா என்ன சொல்லி கொடுத்துருந்துச்சுங்க, முதல்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சார் இந்த ஆசனா பண்ணால் என்ன லாபம் இருக்கு, என்ன பயன் எனக்கு, என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று கிடைக்காது, அது ஆசனா முது ஒழிக்கும் அவ்வளோதான். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலே மக்களுக்கு என்ன என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், இதில் எனக்கு என்ன ஆதாயம், அதனால் பலன். 10 பாடல்களை பாடி ஞான சம்பந்த 11 பாடல பலனை சொன்னார். அப்பேற்பட்டாலே அவர் என்ன சொல்லியிருக்கலாம், முதல்லயே அந்த கேரக்டர் காட்டி இந்த பருப்பா நான் 10 பாடல் சொல்ல போறேன், அந்த 10 பாடலை நீ படிச்சுட்டா உனக்கு இது கிடைக்கும்னு சொன்னா, நான் என்ன மாதிரி ஆளுங்க படிச்சுட்டு ஓ இதுதான் எனக்கு ரோனு சொல்லிட்டு படிச்சிருக்கலாம்ல. முதல்ல அவரு கூட முதல் பாட்டில் போடலையே, 11 பாட்டில் தானே போடுறாரு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, பெண்ணாடத்துல அடியனுடைய ஞான சம்பந்தர் வருகின்றார், சிவன் கோயிலில் போய் பாட்டு பாடுறாரு, 10 பாடல்கள் பாடிட்டார், தூங்கானை மாடப்பதியும் பாடிட்டார், 10 பாடல்கள் பாடிட்டார். 11 பலன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, மன்னார் முழவதிலும் மாடவீதி வயற்காடி ஞான சம்பந்தர். அவருக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, அவரே அவருக்கு அடைமொழி போட்டுக்கலாம். இப்போ நானே எனக்கு அடைமொழி போட்டுக்கலாமா, அவர் போட்டுவார், மன்னார் முழவதிலும் வயற்காடி மாடவீதி வயற்காடி ஞான சம்பந்தர். சரி, நல்ல பெண்ணாகடத்தில் பெருங்கோயில் சேர், பெண்ணாகடத்தில் சிவன் கோயில் பேர், இங்கே வரைக்கும் பெரிய கோயில் தான் பேர், கோயிலுன்னு சொல்ல மாட்டேன், சிவன் கோயில் சொல்ல மாட்டேன், பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. நல்ல பெண்ணாகடத்து நல்லன்னு போட்டாரு, அது இந்த காலத்துல நம்ம சொல்ல முடியாது. நல்ல பெண்ணாகடத்தில் பெருங்கோயில் சேர் பிறை உறிஞ்சும் தூங்கானை மாடத்தை நான் என்ன பண்ணேன், யான் கண்ணார் கடல் பரவும் பாடல் 10 பாட்டு நான் பாடிட்டேன், பாடல் 10 கருத்து உணர கற்றாரும் கேட்டாரும் போய்,
இந்த பாடல் பத்தும் கற்றாலும் கேட்டாலும் போயின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. என்ன சொன்னாரு? அங்க ஒரு அட்ஜெக்டிவ் போட்டார். என்ன? கருத்து உணர கற்றாலும் கேட்டாலும் போயினர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் பாடல்கள் இருக்கு. அதாவது சவுண்ட் ஆஸ் எ மிஸ்டிக்கல் எனர்ஜி. மந்த்ரா அப்படிங்கிறது உங்களுக்கு மந்திரம் தெரிய வேண்டியது, மந்திரத்தினுடைய பொருள் தெரிய வேண்டியது, வேதத்தினுடைய பெரும் முதல் அடிப்படை வந்து இந்த சப்தமே உங்களுக்கு பயனை கொடுக்கும் அப்படின்னு. ஆனா தமிழ்ல சப்தங்கள் முக்கியமாக இருந்தாலும் சப்தத்துடன் அதனுடைய பொருள் மிக முக்கியங்கிற ஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, இந்த பத்து பாடலை நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. இப்ப சிவன்கோயில பாடினாங்க, பயன் இல்லைன்ட்டார். பத்து பாடலை நல்ல காலையில் உட்காந்து நான் படிச்ச மனப்பாடம் பண்ணியிருக்கேன், பயன் இல்லைன்ட்டார். என்ன பயன்னாரு? கண்ணார் கடல் பரவும் பாடல் பத்தும் கருத்து உணர கற்றாலும் கேட்டாலும் போயிருந்தாரு. கருத்து தெரிஞ்சு கொடுக்கிறது இல்லை, கருத்து புரிஞ்சுக்கல, கருத்து உணரணும். நம்ம வரலாறு சொன்னார்ல, என் உளம் படிக்க ஊன் படிக்க உயிர் படிக்க உயிருக்கு உயிரம் படிக்கணும்னு, அங்க போய் உணரணும். நான் என்னுடைய உயிர் உணரணும். அந்த அளவுக்கு அந்த பாடலை நீ தெரிந்திருந்தால் கருத்து உணர கற்றாலும் கேட்டாலும் போய் விண்ணோர் உலகத்து வேவில் வாழும் விதி அதுவேயாகும் வினை மாறிவேன். இந்த தீவனைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்ப நான் பாடிய பாடல்கள் பற்றியும் கருத்து மேலே நீ கற்றாலும் கேட்டாலும் போயினர். இந்த பாட்டை எங்க பாடினாரு? ஆனானப்பட்ட ஞான சம்பந்தரே பத்து பாட்டை பாடிட்டு பதினொன்னால பலன் சொன்னார். ஆனா நம்ம ஆண்டாள் இருக்கல, இந்த பீஜிலே படுத்தால இவ ஆண்டாள் இருக்கிறதுல அவங்க லட்சியமே கிடையாது. இவன் இலக்கணம் நான் தான், நான் பாடுறதா இலக்கணம்னு என்ன பண்ண திருப்பாளர் என்ன பண்ணிருக்கணும், முப்பது பாடல்கள் பாடிட்டு முப்பத்தோராவது பாடல்ல நான் இப்படி ஒரு பாதை நோன்பு செய்து கிருஷ்ணனை பெற்றேன், அந்த அனுபவத்தை நான் முப்பது பாடல்களை எழுதியிருக்கின்றேன். அதனால நீங்களும் இந்த பாடல்களை படித்து அந்த அனுபவத்தை உணர்ந்தால், ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி உணர் நீங்களும் உணர்ந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி கிருஷ்ணனுடன் நீங்கள் சேர்வீர்கள் சொல்லிருக்கணும் இல்ல. எதுக்காக நீ வெயிட் பண்ணணும்? நான் இப்பவே அஷூர் பண்றேன், நான் முதல் பாட்டிலே சொல்றேன், நாராயணனே. அப்ப நாராயணன் நிறைய அஷ்டன்ஸ் இருக்காங்க, சின்ன சேவடி சின்ன திருவடி இருக்கு, பெரிய திருவடி இருக்கு, சுத்தி எம்மா ஆளுங்க இருக்காங்க. அவங்க அவன் யாராவது கூப்பிட்டு இந்த ஆண்டாள் குட்டிங்கள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாவை நோண்டு செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க போய் கேட்கறதா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன தினம் பண்ணுவான், ஐயோயோ அந்த பெண்குட்டிகளுக்கு கருணப்பட்டதுக்கு நானே வருவான். அவனே நாராயணனே. அடுத்தது நமக்கே, இரண்டுக்கும் இடையில ஒன்றும் தூதுவர்கள்லாம் கிடையாது. நாராயணனே நமக்கே பறை தருவான்றது, பறைங்கிறது ஒரு பெரிய இந்த பாட்டில் முப்பது பாடல்கள் பத்து பாடல் வருது. பறை தருவான் அப்படிங்கிறது பறைன்னா, பறைனா கழுத்தில் கட்டி கொடுத்து அடிக்கிற மோலன்னு வச்சுங்க. ஆனால் அவங்க அதை சொல்லலை. இறைவன் இறைவனையே பறைங்கிறது இறைவன் நாராயணனே நமக்கே அவனுடைய அருளை தன்னையே கொடுப்பான் பறை தருவான் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவையினுடைய மற்ற புத்தகங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை முதல் பாட்டிலே சொல்கிறோம். பலன் ஸ்டோரியை படிக்கணும்னா எல்லாரும் கடைசி பாட்டுக்கு போட்டிங்கன்னா திருப்பாவில் எங்கே இருக்குன்னா முதல் பாட்டில் முதல் முதலே இருக்கு, நாராயணனே நமக்கே பறை தருவான் ஏழுவோ இருப்போம். அதனால தைரியமாக அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, நாராயணனே கொடுப்பா அப்படிங்கிறதுனால தைரியமாக நீங்கள் அடுத்த இருபத்தொரு பாட்டை படிக்கிறதுக்கு ஒரு அஷூரன்ஸை இந்த நாராயணனே அப்படிங்கிறதுல நம்ம சொல்லலாம். திருப்பாவை என்பது பாவை ஒன்று. ஆண்டாலும் அந்த அந்த கோபுரத்தில் இருக்கிற பெண்குட்டிகளெல்லாம் சேர்த்துட்டு கிருஷ்ணனை அடைவதற்காக செய்கின்ற நோன்பு. இப்போ வந்து தவம்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னாலுமே இரண்டாவது பாட்டில் எல்லாரையும் கூப்பிடணும், கூப்பிடுறேன் பையத்து வாழ்வீர்கள். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுறா, கோவிலத்தில் இருக்கிற மாத்திரையும் கூப்பிடல, இங்க நெய்வேல இருக்கவங்க கூப்பிடுறா, மெட்ராஸ்ல இருக்கவங்க கூப்பிடுறாங்க, இங்க இல்லாம வேற எங்க இருக்கிறவங்களை கூப்பிடுறா. பையத்து வாழ்வீர்கள் போட்டதுல என்னன்னா, இதுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ இங்க கூட சேர்ந்து பாதையில் ஒன்று செய்து கிருஷ்ணனை பெறுவதல்லவா நம்முடைய வாழ்க்கை. இங்க நீ இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அதனால வாழ்வீர்கள், இங்கெல்லாம் வாழ்வீங்களா என்ன? நீ இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, குழந்தோ ஓடிட்டு இருக்கீங்க, அதை விட்டுட்டு என் கூட வாங்கன்னு கூப்பிடுறான். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேள்வியோ. இப்ப கூப்பிட்டவுடனே என்ன என்ன நடக்கும், எதுக்கு நீங்க நான் பாவை நோன்பு, பாவை நோன்பு என்னென்ன செய்ய போறீங்க, அது போட்டு நீ போட்ட கண்ணாபுரம் என்னால் செய்ய முடியாது, நான் முப்பது நாளும் கொலைப்படுத்தி கிடக்கணும்னு வச்சுங்க, நான் செத்தே விட்டுருவேன், எனக்கு ஒரு எனக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் லேட்டானதே
வயசுல என்ன சொல்றதெல்லாம் செய்யணும் போது என்ன கேட்பாங்க, நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்பாங்கல்ல, கேள்வியோ நீங்க கேட்குறீங்க, நாமும் நம் பாவைக்கு செய்யும் திருசைகள் கேள்வியோ கேட்குறியா, நான் சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் சொல்லிட்டு. பார்க்கடலூர் பைய துயின்ற பரமநடி பாடி, கீதம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தினம் சாமியை நோக்கி இது பாடிட்டே இருக்கும். பார்க்கடலூர் பைய துயின்ற பரமநடி பாடி, பரமநடியை திருவடியை பாடி, ரைட்டு ஒன்று செய்ய போகிறோம். சரி ஓகே, கோஷிக்கானந்தன் நம்ம தனியாக பாட தெரியாட்டாலும் ஒரு 100 பேரில் உள்ளார உட்காந்துக்கலாம்ல, இது ஈஸி, இது பண்ணிடுவோம் தான். பைய துயின்ற பரமநடி பாடி, நெய் உண்டோம் பால் உண்டோம், நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லாது, சாப்பாடு நெய் போட்டுக்க மாட்டோம்னா பால் உண்டோம், நெய் உண்டோம் பால் உண்டோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும், இவங்கெல்லாம் அப்போ அலங்காரம் பண்ணிக்குவாங்க பொழுது கழுத மையிட்டு போக. இப்போ கிருஷ்ணன் என்ன அடையிலே அவன் நம்ம திருப்பி பார்க்காமல் போயிட்டு இருக்கான், அவன் நான் அட்ராக்ட் பண்ணி இழுத்து அழைச்சிட்டு வந்து நோன்புல உட்கார வச்சு அவன் கூட சேரணும்ல, அது வரைக்கும் என்னத்துக்கு இப்போ கைநல மையெல்லாம் தேவையில்லையே, மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும், சரி மறுக்கும் பூவெல்லாம் சூடிக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகின்றதோ அதையெல்லாம் செய்ய மாட்டோம். கரெக்டு தானே, நீ நோன்பே செய்ய வேண்டியதில்லை, சாதாரண இருக்கிறப்பே ஐயா இதெல்லாம் திருடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாதுன்னு, கண்டிப்பாக விரதம் இருக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யாதன செய்யும் அது வரைக்கும் ஓகே. செய்யாதன செய்யும்ன உடனே இந்த பெண்குட்டிகள்லாம் ஒரு டவுட், நான் இப்படி ஜென்ரலாக சொன்னால் எப்படி இப்படி செய்யாதன செய்யும்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் எதோ செய்யக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் செய்ய டோன்ட் லிஸ்டில் போட்டுன்னா எனக்கு தெரியாது நான் மாட்டிக்குவேன், அதில் பி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற அதுக்கு அந்த செய்யாதன செய்யும் என்பதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா, அதான் இந்த திருப்திக்கு கூட முதல் வார்த்தை நீ பார்க்க போகிறேன். செய்யாதன செய்யும் தீ குரலை சென்று ஓதோ, இந்த ஆண்டாள் தமிழ் இருக்க உங்களுக்கு திருத்திக்கும் தமிழ், அத்தனை வார்த்தை அருமையான அப்படியே அந்த ஒரு ஒரு வார்த்தையும் தமிழில் இவ்வளவு அழகான வார்த்தைகளான சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அப்படி இருக்கு, செய்யாதன செய்யும், செய்யாதன செய்யும்னா என்ன, செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று கஷ்டம்ல, தீ குரலை சென்று ஓதோ, சென்றுன்னா ஓகே போறது, ஓதாம சொல்றது ஓகே, அது என்ன தீ குரலை சென்று ஓதும், அந்த வார்த்தை பயன்படுத்துறீங்களா வாழ்க்கையில, சுத்த தமிழ் அப்படி ஒரு தமிழ், தீ குரலை சென்று ஓதும் அப்படின்னா கோல் சொல்ல மாட்டோம், பிரத்யாரை பற்றி இழிவாக பேச மாட்டோம், ஒரு அதிகாரமே போட்டார் வந்து அவதூறு சொல், புறம் புறாமைன்னு ஒன்று இருக்குல்ல, அவதூறுனா என்ன அப்படின்னா ஒரு ஆள் புறம் காட்டி வெளியில போன பிறகு அவரை பற்றி இழிவாக பேசுறது இருக்குல்ல, அது பேர் அவதூறுன்னு அவதூறு சொல்ல மாட்டோம், பிறரை பற்றி குறை சொல்ல மாட்டோம், ஆனா பிறரை பற்றி குறை சொல்லாதீர்கள் அப்படின்னு அவர் ஒரு கணவன் மனைவி கிட்ட சொன்னாங்க, அடுத்த நாள் மனைவி எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரருமே என்கிட்ட பேசவே போறது என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் பேசுறதே கருத்தியரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அண்ணன் அப்படியே தம்பி அப்படியே அக்கா வந்து பக்கத்து இருக்காரு அப்படியே பாத்தியாரு வந்து பாஸ் அப்படின்னு அவளை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா என்னத்த பேசுறது, அமெரிக்கா இருக்காரு வீட்டுக்காரர் போன் பண்ணாங்க, நேச்சுரல் நம்ம டைம் போறதே எவ்வளோ போகுது அப்படின்னா ஒன்று ஃபோன்ல இல்லைன்னா நேரில், அங்கே யார் இல்லையோ அவர்களை பற்றி தானே, அவர்களை பற்றி குறைஞ்சி பேசுனா நல்லது, அவர்களை பற்றி இழிவாக பேசுகிறோம்ல, தீ குரலை சென்று ஓதும், தீ குரலை சென்று ஓதும், ஒரு நாளும் இன்னொருவரை பற்றி அவர் இல்லாத சமயத்திலே நாங்கள் பேச மாட்டோம். இது ஏன் அப்படின்னு சொன்னா செய்யாதே செய்வோம் செய்யும் அப்படின்னா வேற ஒன்று சொல்லியிருக்கலாமே, என்ன சொல்லியிருக்கலாம், களவாட மாட்டோம், பொறாமைப்பட மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஆண்டால் என்ன சொன்னா அப்படின்னா இந்த தீக்குறளை சொன்னான், கோல் சொல்ல மாட்டோம், பிறரை பற்றி இகழ்ச்சியாக பேச மாட்டேன் அப்படின்னா எதனால அப்படின்னு சொல்றான், பிறரை பற்றி இகழ்ச்சியாக பேசாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் வேற எந்த குற்றமே இருக்காது. ஒருத்தரை பத்தி ஏன் நம்ம வந்து இப்படி இல்லாதுன்னு பொல்லாதுன்னு சொல்றோம், அவங்க மேல நமக்கு போறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம தீமை பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும், ஏதோ முன்னதாக பல காரணங்கள் இருக்கிறதுனால தானே இருக்கு, பிறரை பற்றி நான் தீமையே சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவங்களிடம் வேற எந்த குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, தீ குரலை சேர்ந்து
அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வங்கள் இருக்குங்க, பக்கத்து ஊரில் கோயில் பழனி மாதிரி ஒரு கோயில் வச்சுருந்தேன். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய அந்த காலத்துலலாம் பாத யாத்திரை எதனா வருவாங்க எல்லாரும். சாப்பாட்டுக்கு அந்த செல்வந்தை தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய களம் அமைத்து நிறைய 500 பேரை போட்டு விளைநிலத்தில் வைக்கிற அரிசி நெல் எடுத்து கொண்டு வந்து சமைச்சு 3 வரை சாப்பாடு போகிறவங்களை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சு, அவர் ஒரு கடமையாக தொண்டாக பண்ணிட்டு இருக்காரு, ரெடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பாம்பு, ஒரு நச்சு பாம்பு, நல்ல பாம்பு தரையில் போயிட்டு இருந்த ஒரு கருடன் பார்த்துட்டு இங்கே அதை பிடிச்சி அதை தூக்கி போயிட்டு இருக்கேன். கருடனுக்கு பாம்பு இறை அதை போட்டு கசக்கி கடிச்சு முன்னு ஒழுங்க பார்த்து ஒழுங்கிட்ட போது அந்த வலியும் வேதனையும் தாங்காமல் அந்த பாம்பானது தன்னுடைய நச்சை கொட்டி இருந்தது. அந்த விஷம் இந்த அடியார்களுக்கு அன்னங்களுக்காக அரிசி சமைச்சு வச்சிருக்கிறாங்கல்ல அந்த சோற்றோப்பு கோபுரத்திலே வந்து விழுகின்றது. அதை கலந்து இவர்கள் அந்த வருகின்ற அடியார்களுக்கு கொடுக்க அனைத்து 3 விஷத்தை வந்து இறந்து விட்டார். செய்தி கேட்ட அந்த செல்வங்களுக்கு அப்போ ஒரு மரண அடி. இத்தனை நாட்கள் நான் செய்திருந்த தொண்டெல்லாம் வீணாக போய்விட்டது. 100 பேர் இந்த இறப்புக்கு நாம் காரணமாகிட்டோம். கதறி அறிந்தவன் இறந்தது இறந்தது தானே. கட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு டைலாக் இந்த யம தர்ம ராஜாவுக்கும் அவர் அசிஸ்டன்ட் பேர் இருந்தான் சித்திரகுப்தன். போறாரு சித்திரகுப்தன் கேட்டார், ஐயா இப்போ இந்த 100 பேர் இறந்து விட்டார்களே அது யாருடைய கணக்கில் எழுதுறது? என்ன நிகழ்ச்சிக்கு ஒரு பாவம் புண்ணியத்துக்கு ஒரு கிரெடிட் டெபிட் ஒன்று அந்த கணக்கில் எழுதுவார், அப்போ தான் அந்த உயிர் அதை அனுபவிக்கும். கணக்கு விட்ட மாட்டாங்க. யார் இந்த 100 பேர் செஞ்சதுக்கு யார் கணக்கில் நான் எழுதுறது அப்படின்னு யம தர்மராஜா சிரிச்சுக்கிட்டே நீங்களே சொல்லுங்களேன். சித்திரகுப்தன் சொன்னார், அந்த பாம்புடைய விஷம் தானே அந்த 100 பேரையும் கொன்றது. அதனால பாம்புக்கு மாத்திரம் விஷம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள். அதனால இமீடியட் காஸ் இந்த ஸ்னேக் அவன் அக்கௌண்ட்ல போடணும் சாமிட்டார். எவ்வளவு சிரிச்சார், கரெக்டு தான் பா, ஆனா பாம்புக்கு அந்த விஷத்தை தானாக கொண்டு போய் வச்சுக்கிச்சு இல்லையே, படைச்சவன் வச்சான். ஏன் பாம்புக்கு விஷத்தை வச்சானா, நமக்கு கை இருக்கு கால் இருக்கு, ஒரு ஆபத்து வந்ததுன்னா ஓடிடலாம். பாம்புக்கு அவ்வளோ பெரிய உருவத்திற்கு நடந்து ஓடுவதற்கு கை கால்கள் இல்லை, கரையிலே ஒரு திருப்பு இருந்ததுன்னா வளைஞ்சி வளைஞ்சி நெடுஞ்சி தான் போக முடியும், தப்பிக்க முடியாது. அதனால என்ன பண்ணாரு, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பதற்காக அதோட விஷத்தை கொடுத்து பயந்து ஐயோ பாம்பு கிட்ட போவாது கடித்தால் விஷம் இறந்து விடுவோம் என்று சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறைவன் ஒரு விஷத்தை கொடுத்தார். அந்த விஷம் அது வாயிலே வைத்திருக்கின்றது. வலியும் வேதனையும் வேதனையும் தாங்காமல் அந்த கழுகு கடித்த பொழுது அந்த விஷம் கக்கி கீழே விழுந்து விட்டது. பாம்பு எப்படி அதற்கு காரணமாக இருக்கும், வேண்டும் செய்யவில்லையே. சித்திரகுப்தன் யோசித்தார், கரெக்டு தான், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாம்பை கடிச்சதில் அந்த கருடன், அந்த கருடன் கணக்கெல்லாம் எழுதுறேன். நம்ம மறுபடியும் சிரிச்சா, நீ பதிவு சிரிச்சா, உனக்கு என்ன சாப்பாடு அரிசி சோறு, கடலுக்கு என்ன சாப்பாடு பாம்பு, பாம்பும் கடலும் ஒன்றுக்கு ஒன்று கழித்து கொண்டு சாப்பிடுகின்ற ஒரு இது. இறைவன் ஒன்றை படைக்கும் போது அது ஒரு உணவை படைக்கின்றார், அந்த உணவை தானே அது சாப்பிட்டது. இவர்களை கொள்வதற்காகவோ அதனுடைய ஒரு 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 சினிஸ்டர் டிசைன் ஒன்று பண்ணிச்சு இல்லையே. பசி கருடன் தனக்கு எப்பொழுதுமே பழக்கமாக இருக்கின்ற ஒரு உணவை கடித்தது. அந்த சமயத்திலே விஷம் கீழே அந்த சோற்றில் விழுந்ததுனால அது அவங்க இறந்துபட்டனர். ஒழிய கருடன் தானாக எந்த தவறும் செய்யவில்லையே. அதனால கருடன் கலந்து 100 பேர் கணக்கு எதுவும் புரிஞ்சுவாங்க ஓவராக தெரியுது. சித்திரகுப்தன் யோசித்தார், ஓகேப்பா கருடன் கல்வியும் போட வேண்டியதில்லை. கவனக்குறைவாக அந்த ஆட்கள் எல்லாம் வேலை செய்தார்கள் அல்லவா, அந்த சமயத்திலே அந்த விஷம் விழுந்திருந்ததை பார்த்திருந்தால் அதை எல்லாம் தள்ளிவிட்டு இன்னொரு முறை புதுசாக அவர் சமைத்திருக்கலாம் அல்லவா. அந்த கவனக்குறைவு அந்த இலக்கிற்கு காரணம். அதனால அந்த அன்னதானம் பண்ண வேலை செஞ்ச
நாட்கள் மாதங்கள் உருண்டோடு இந்த செல்வம் இருக்கார்ல அரடா, ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்குரிய பாவத்தை நான் அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன், அதற்காக என் குடும்பம் செய்த ஒரு நல்ல செயலை நான் நிறுத்தக்கூடாது இல்லவா, அது இது தனி, அதனால நான் திருப்பியும் ஆரம்பிக்க போறேன் சொல்லி. ஆனா இப்ப என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஷெட்டு கட்டி பக்க கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு கட்டி இந்த பாம்பினாலே வந்து விஷம் போட்டினாலும் அந்த சாப்பாட்டின் மேலே விடாம பார்த்துக்கொண்டு நல்ல ஆட்களை போட்டு கவனமாகவும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் அன்னதானத்தை ஆரம்பிக்கின்றார். மக்கள் வந்து சாப்பிட்டு விட்டு போக ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப ஒரு யோகி ஒரு வயதான முனிவர் வந்து வந்து ஊரிலே வந்த பொழுது அங்கே ஒரு பாட்டி ஊரினுடைய எல்லையிலே பசி யோகிக்கு பாட்டி இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் செல்வங்கள் அன்னதானம் பண்ணுகின்றார்கள், எங்க அன்னதானம் பண்ணுகின்றார், நான் சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போடான்னு இருக்கிறேன். பாட்டி காய வச்சிருந்தாரு, கையில் ஒரு கம்பு வச்சிருந்தா, காக்கா இருக்கு காக்கா சாப்பிட கூடாது அப்படின்னு அன்னதானம் போடுற இடம் இந்த ரோடோட கடைசியில் இருக்கு, அது எனக்கு தெரியும், ஆனா அதை சாப்பிடுறவங்க எப்ப சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, போடுற இடம் எனக்கு தெரியும், போட்டா சாப்பிடுறப்ப அவங்க எப்ப சாவாங்கிறது எனக்கு தெரியாது, அது மாத்திரம் எனக்கு தெரியும், நீங்க பாத்துங்க ஏன் அப்படின்னு ஒரு அனைவரும் 100 பேர் போனாங்க சாப்பிட்டாங்க கொண்டு கையாச போயிட்டாங்க, நல்ல வேலை சொன்ன பாட்டின்னு சொல்லி அந்த யோகி சாப்பிட்டாங்க, ஊருக்கு பைபாஸ் போட்டாரு, கோயிலுக்கு போயிட்டார். இந்த டயலாக மேல சித்திரகுப்தனும் இறைவனும் யமதர் மகாராஜாவும் கேட்டுட்டு இருந்தாங்க, சித்திரகுப்தர் என்ன அந்த 100 பேர் சாப்பிடறதுக்கு அந்த பாட்டியை போட்ட போறாங்க என்னன்னா, தீராத ஒரு அவப்பெயர உண்டாக்குறாள் இந்த இந்த பாட்டி. பாட்டி என்ன பண்ணிருக்கலாம், அடுத்து இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி சாப்பாடு போடுறப்ப நீங்க உங்களை திருத்தி கொள்ள வேண்டும், ஒழுங்காக செய்ய வேண்டும்னா அந்த செல்வந்தரிடம் போய் அறிவுரை சொல்லலாம். எப்பொழுதுமே யாருமே நாம் அறிவுரை சொல்லும் பொழுது ஒருத்தரை பற்றி குறை சொல்லும் பொழுது தகுதி இருந்தால் அவர்களிடம் போய் நேராக சொல்ல வேண்டும், அது அவதூறு கிடையாது, அது ஸ்லாண்டர் கிடையாது, அது போல் சொல்றது கிடையாது, அது புறம்புறாமை கிடையாது. எது புறம்புறாமை, ஆள் இல்லாத பொழுது அவர் செய்கின்ற செயல்களை அவருக்கு எடுக்கப்பட நாம் செய்யும் சொல்கின்றோம் அல்லவா, அது அவதூறு, அது தீக்குறது, அதுக்கு அப்படியேப்பட்ட பாவ பாருங்க. அந்த 100 பேருடைய சாவு அவங்க கணக்கில் அந்த பாட்டியிட்ட எத்தனை ஜென்மத்துக்கு பாட்டியாக இருக்கப்படாது, அநேகமாக என்ன அந்த ஆண்டு அவள் வந்து அந்த ஊரில் கிராமத்தில் இருந்தால் கிடக்கணும் அவள் அந்த பாட்டி. அதனால தான் செய்யாத செய்வோம் அப்படி செய்யோம் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு உதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை தீக்குறதை, அப்படி ஒரு வார்த்தை அந்த தீக்குறதை இந்த திருப்பாளர் படிக்கும் பொழுது ஏதாலும் ஒன்று ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தீக்குறதை செஞ்சு ஓதும். ஒரு ஆள் இல்லாத பொழுது அவரை பற்றி அவர்களுக்கு நிகழ்ச்சி தரும்படி நாம் இன்னொரு பாசத்தில் எட்டாவது பாசத்துல ஒரு வாங்கி ரொம்ப சிறப்பு நல்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாசம், கீழ்வானம் வெள்ள என்பது கீழ்வானம் வெளுத்து போச்சு, வானம் வெளுத்து போச்சு இடையின் வந்து சொல்றாங்கல்ல கீழ்வானம் வெள்ள என்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான். ஒரு இந்த திருப்பாவையுடைய அமைப்பை நான் சொல்ல மறந்துட்டேன், முதல் 5 பாட்டை வந்து பாயிரம் மாதிரி அதாவது இறைவனுடைய 5 தன்மைகளை முதல் 5 பாட்டு சொல்றாங்க. 6வது பாட்டிலிருந்து 15வது பாசனம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் இன்னும் தூங்கிட்டு இருக்கியே விடிஞ்சு போச்சு, நாம் எல்லாம் பாவை நோண்டி செஞ்சு யமுனை நதிக்கரையில் நீராடி கிருஷ்ணனை அடைய வேண்டும், இப்படி தூங்கிட்டு இருந்தால் வாழ்க்கை உனக்கு போயிடும் எழுந்திரின்னு சொல்லி ஒரு ஒரு பெண்குட்டியாக கூட்டிட்டு கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டும் 15 பாடல்கள் வரைக்கும் 5-15 அப்படின்னா 10 வீடுகளில் 10 பெண்களை கூப்பிடுறாங்க. அந்த பெண்கள்லாம் யாருன்னா நம்மளை மாதிரி அறியாமையில் இருக்கின்றவர்கள், சோம்பேறித்தனத்திலே இருக்கின்றவர்கள், பல விதமான அஞ்ஞானத்திலே உழல்கின்றவர்கள், ஒருவருக்கும் ஒரு கேரக்டர் ஒன்று போட்டு நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி அவருடைய குறையை சொல்லி இது மாதிரி குறை உனக்கு இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு நீ வா என் கூட நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. 6-15 பாசம், 16-25 வரைக்கும் என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, பெரிய கோஷ்டி சேர்ந்துருச்சு, இந்த கோஷ்டியெல்லாம் கிருஷ்ணன் கூட சேர்ந்து தானே எம்மனை
அதில் என்னென்னா முதல்ல அந்த கேட் கீப்பர் இருப்பாங்க. அந்த காலத்துலேயும் கிறிஸ்டர் கம்சன் பல விதமான ஆபத்துகள் வந்துட்டு இருக்கு. பெரிய ஜெயில் மாதிரி கேட்டு போட்டிருந்தாங்க. 3 மணிக்கு போய் திறந்த கதை திறப்பான். அந்த வாயுக்காவல் இந்த பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி முதல் கேட்ட திறக்க சொல்லி, அப்புறம் வீட்டு மெயின் கேட்ட திறக்க சொல்லி, அப்புறம் ஆளுக்கு போனா ஆளுக்கு போனா கூவியல் தொழில் தொழில நந்தகோபன் நல்ல நந்தகோபன் படுத்திருக்கிறான், ஏராளத்தை கண்ணு யசோதையை படுத்திருக்கிறான், இப்போ அண்ணன் பலராமன் படுத்திருக்கிறான், அப்புறம் நம்ம நப்பின்னை படுத்திருக்கிறான். ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கிட்டு உள்ளார கடைசியில் இருக்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் எழுத்து என்ன எழுத்து போடுறீங்க, எழுத்து போடுறேன், நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு எண்ணெய் நிற்கிறத போய் நம்ம பாவை வந்து செய்யுங்கன்னு சொல்லி கிருஷ்ணனை கூப்பிடுவது வரை இருக்கின்ற பாடல்கள் 16-25. 26-30 வரைக்கும் கிருஷ்ணா அனுபவம். ஓகே, அந்த இறைவனுடன் சேர்ந்தால் அந்த ஆத்மாவுக்கு இருக்கின்ற நிலை உணர்வுகளை சொல்கிறது 26-30. இப்போ 8வது பாட்டினா எங்க வருது? 8வது பாட்டுங்கிறது இந்த பெண்குட்டிகள் ஒரு பெண்குட்டியை கூப்பிடுற பாட்டு. கீழ்வானம் வெல்ல என்று எதுமே சிறுவீடு மேய்வான் பறந்தனதான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான், எல்லா பிள்ளைகளும் போயிட்டு இருக்காங்க, போகின்றாரே போகாமல் காத்து, கொஞ்சம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண, இந்த வீட்டு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா நான் போய் கதை தந்து எழுப்பி விட்டு வந்துடுறேன் சொல்லி போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். வீட்டு முன்னால் எதுக்கு நிற்கிறேன்னு கேட்குறீங்க? எல்லா பசங்களையும் நிறுத்தி வச்சிருக்காங்க நடு ரோட்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண இந்த பொண்ணு வரட்டன்னு சொல்லி, அதனால கேட்ல இருந்து கிடைக்கல அவர் கேட்ட, அதனால தான் கூவுவான் இங்கேருந்து நான் கத்துறேன், ஏவல் கூவல் பணி செய்வேன் அண்ணன் சொன்னால நான் ரொம்ப எட்டாக நிற்பேன், எனக்கு கூப்பிட்டு அந்த நிற்கிறான் பாருன்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுப்பாங்க. மாவாய் பிறந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆய்ந்து ஆராய்ந்து ஏதோ எப்பாவாய் எல்லாரும் போறாங்க. பாட்டு இதில் முதல்வர் என்ன சொன்னேன், கீழ்வானம் வெல் என்று விழுந்து போச்சு. அதனால எருமை மாடெல்லாம் என்ன பண்ணும், என்ன பண்ணும் அப்படின்னா சிறு வீடு மெய்வன பறந்தன கான். அவர் என்ன சொல்கிறா, பாசிபிளி இன்னும் விடியல, வெளிச்சமாக இருக்கிறது எதனால அப்படின்னா நீங்களாம் நகரத்துலாம் போட்டுட்டீங்க, எல்லாம் நீங்கள் போய் பிரகாசமான முகம், அதனால் ஒரு வெளிச்சம் இருக்க போடுறது வெளியில் அப்படின்னா இல்லை, எருமை எவ்வளோ கருப்பு கண்ண நிறைய இருக்கும்ல, அந்த அந்த உருவத்தை எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி இந்த மாதிரி எருமை மாதிரியே பெய்யுறது உங்களுக்கு தெரியுது தெரியுது இல்லை, அது அந்த கருப்பே உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்படின்னா வெளிச்சம் வந்துருச்சு தானே அர்த்தம். எருமை பசு சொல்ல எருமை சிறு வீடு மேய்வான் பறந்தன கான். எதை பார்க்க சொல்றான் ஆண்டால் ஒரு அருமையான வார்த்தையை சொன்னான், எருமை சிறு வீடு மேய்வான். மாடு புல்லை மேய்கின்றது, மாடு அந்த வரப்பிலே நிலத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்றோம், மேய்கிறதுனா சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எருமை சிறு வீடு மேய்கிறது என்ன, ஒரு மீட்டர் போய் நான் மாடு சாப்பிடுவோம், நிறைய புத்தகங்கள் சரியான பொருள்கள்லாம் எழுதுவோம், சின்ன வீட்டில் போய் சின்ன சின்ன தோட்டத்தில் போய் மாடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற போட்டிருக்காங்க. எருமை சிறு வீடு மேய்வன கான் இவான் அப்படிங்கிறார். என்ன பார்க்கணும், எருமை மாட்டை, எருமை மாட்டை என்ன செய்து கொண்டிருக்கிறது, மேய்ந்து கொண்டிருக்கின்றது. எதை மேய்ந்து கொண்டிருக்கின்றது, சிறு வீடு மேய்வான் பறந்தன கான். என்ன அப்படின்னு சிறு வீடு தான், நான் இந்த வார்த்தையை தான் எடுத்துக்கேன், அந்த ஒரு தீ குரலையும் ஓகே தமிழ் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் நமக்கு பழக்கத்தில் இல்லாத வார்த்தையை ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை தீ குரலை, இப்போ ஒரு வார்த்தை சிறு வீடு, அப்படின்னா சிறு வீட்டுன்னா என்ன வருது, எருமை மாடு மேய்கிறது. விடியற்காலையில் இப்போ நம்ம நெய்வேலியில் மக்கள் எழுதிக்க மாட்டாங்க, மணிக்கு ஒரு கால 5 மணிக்கு எழுந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கால எழுந்திரிச்சு இந்த மாடு பெய்கிற இடம் எங்கே புல் தரத்துல புல்லில் பெய்கிற இடத்துல நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா என்னாகும், நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கால் உங்களுடைய காலில் வந்து ஷூ சாக்ஸ்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா சின்ன ஒரு இனிமையான ஒரு உணர்வு அந்த காலிலே படும். எதனால் அது படுகின்றது, பல்லு அந்த புல்லிலே இருக்கின்ற பணி, அது மாதிரி நடந்து போகாமல் அந்த இடத்துல உட்காந்து உண்மை நான் இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த புல்லை உட்காந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அந்த புல்லினுடைய நுனியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பனித்துளிகள் திரண்டு ஒரு நீர் திவலை போல் ஒரு ட்ராப் இருக்கும். நாளைக்கு பாருங்க எல்லாம் உலகத்தில் நடக்கிறதா சொல்லியிருக்க ஆண்டால் சொல்லியிருக்க செல்வநாயகனுடைய எருமை சிறு வீடு மேய்கின்றது. அப்ப சிறு வீடு என்றால் என்ன அப்படின்னு சொன்னா பனிக்காலத்திலே விடியற்காலையிலே புல்லிலே பனி பெய்ய அந்த பனியெல்லாம் திரண்டு அந்த புல்லினுடைய நுனியிலே ஒரு நீராக ஒரு டிராப்பாக இருக்கும், அது அதனுடன் சேர்ந்து அந்த புல்லை தின்றால் அதுக்கு அப்படி ஒரு நம்ம காண வச்சாலே நமக்கு அவ்வளவு இன்பமாக
அந்த அந்த நீர்த்தவளை இருக்குல்ல, அந்த புள்ளின் மேலே இருக்கின்ற சிறிய பணியாளான நீர்த்தவளை இருக்குல்ல, அதுக்கு பேரு சிறு. அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஏழைகள் படிக்க இந்த எரும மாட்டை வந்ததுன்னா இது இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. என்ன என்ன ஆகிடும், எல்லாம் சூரியனுடைய வெப்பத்துல மாறிட்டு போயிடும், ஆலியா போயிடும் அந்த இது. அப்ப வந்து என்ன சொல்லிருக்கணும், வெள்ளன்று எருமை மேய்வான் பரந்தனகான்னு சொல்லியிருக்கணும். எருமை தான் பேசிட்டு இருக்க பாருன்னு சொல்லியே, எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான். அந்த சிறு வீடு என்பது அவ்வளவு ஒரு ஒரு வார்த்தை பாருங்க. பல் நீங்க அப்ப புல்லு நல்லா இருக்கணும், நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ் நம்ம உடம்பு போடுறது இல்லை, நீங்க ஒரே குளிர் உடம்பு சரியில்லாம போயிடும், விருந்தால நடக்க முடியாது, பணியில உட்காந்து கவனிக்கணும். அப்படி கவனிச்சால் நுனியில இங்க நீர்த்த உள்ளதுன்னு சொல்லக்கூடாது. ஆக இந்த புல்ல என்ன சிறு வீடுகள் அப்படியே இருக்கின்றதுன்னு சொல்லணும், அது ஒரு சிறு வீடு. எங்க சார் இந்த மாதிரி இருக்கா, ஆண்டாள் மக்களை சொல்லியிருக்கா, நீங்க தவறு சொல்லிட்டு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிட்மஸ் டெஸ்ட்னு ஒரு புதுசா இருக்கும். என்ன புதுசா இருக்கு, எங்க போனாலும் கடைசி அல்டிமேட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு தமிழுக்கு. திருக்குறள் சூப்பர் சிறப்புங்க. திருக்குறள், திருக்குறளுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, திருக்குறளை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்கள் இருக்கு, அது திருக்குறள் மாதிரி கிரேட்டு. ரொம்ப அமைப்பு திருக்குறளுக்கு எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்பு திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்கள். அது வந்து அந்த கடுகை துடைத்து அது ஏழ்கடலை குறித்து குருகத்தரித்த குரல்கள் என்ன ஒரு ஒரு வாக்கியங்கள் பாருங்க, ஒரு மாண்டமான கருத்துக்கு அவையெல்லாம் திருக்குறள் மாதிரியே போற்றப்படுகின்ற பாடல்கள். அந்த திருக்குறளுக்கு சூட்டப்பட்ட பாமாலை, பாக்களால் சூடப்பட்ட மாலை. அது கபிலர் ஒரு பாட்டு பாடிக்கிறார், திருவள்ளுவர் மாலையில் ஒரு நூறு பாடல் இருக்குன்னு வச்சுக்கிறேன், அது கபிலர் ஒரு பாட்டு பாடிக்கிறார். அங்கே வருது இந்த இந்த இது சிறுவீடு என்ன பாரு என்ன பாட்டு அப்படின்னா, தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். முதல்ல பாட்டு சொல்றேன், நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளனால வள்ளுவனால் வெள்ளைக்கு உரட்பால் வீ. கூப்பிடுறார் முதல்ல, யார் கூப்பிடுறாருன்னா அந்த நாட்டு கபிலர் வந்து அந்த ராஜாவுக்கு பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு, மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளனால. மனையளவுன்னா அந்த காலத்துல வீட்டில் வந்து புறாக்களை வளர்ப்பாங்க, பறவையை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பறவையை வச்சுக்கணும், மனையில் வளர்க்கப்படுகின்ற பறவை. இந்த பறவைகள் தூங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்களா, அந்த முயற்சி பாருங்க அப்படியே இனிமையாக இருக்கும். இந்த வீட்டில் பெண்கள் என்ன பண்ணுறதுலாம் கிடையாது, உழைக்க குத்துறதுன்னு ஒரு முயற்சி இருக்கு. இப்போல்லாம் அதான் கிரைண்டர் போட்டுட்டு நமக்கு வந்து டெலிவரியில் சர்ஜரியில் டெலிவரி எடுக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் பெண்களுடைய வாழ்க்கையில் மாவு கடைவாங்க, உலகை குத்துவாங்க, அதனாலே அவங்க வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப இயற்கையாக இருந்தது, செயற்கையே அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படலை. அப்படி இந்த உலக்கை பாட்டு பாடுறப்ப உலக்கை குத்துறப்ப சோம்பல் இல்லாமல் இருப்பதற்காக உலக்கை பாட்டுன்னு போடுறவங்க சிறப்பான பாடல ஒரு நித்தமாக நாட்டுப்புற பாடல்களாக இருக்கும் உலக்கை பாட்டுன்னு சொல்லி. இந்த பெண்கள் உலக்கை பாட்டு பாட வீட்டிலேயே அவர்கள் உழைக்கின்ற பறவைகள்லாம் தூங்கிட்டு இருந்தான், அவ்வளோ வளமான வீட்டில் பறவை இருக்கும், பெண்கள் உழைக்க பாட்டு பாட இன்பமான ஒரு ஊரை உடையவனே மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளநாட. ராஜாவை கூப்பிட்டார், கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, தினையளவு போதா சிறு புல் நீர். தினையல் அரிசி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த நெய் அரிசிக்கு பதிலாக நெய் அரிசிக்கு பதிலாக திணை அரிசின்னு, திணைங்கிறது இந்த நம்ம சாப்பிட்ற அரிசியோட ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப திணையளவுன்னு சொல்கிறோம்ல ரொம்ப சின்னது, அந்த அரிசி எடுத்துக்கங்க, அதை விட சின்னது. திணையளவு போதா சிறு புல், புல்லே ரொம்ப சின்னது, கோரை புல் கிடையாது, ரொம்ப சிறு புல். அதில் என்ன இருக்குமா, அதில் இருக்கின்ற நீர், அந்த உச்சியில் இருக்கின்ற நீர் என்ன பண்ணுமா, நீண்ட பனையளவு காட்டும். கவனம் பாருங்க, கபிலருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு, புள்ள பாக்குறாரு, அது மேல இந்த சிறு வீடு இருக்கு, அந்த தண்ணி இருக்கு. என்ன சொன்னாரு, திணையளவு போதா சிறு புல் நீர். நான் சொன்னால அந்த சிறு வீடு, சிறு புல்லுக்கு மேலே இருக்கின்ற அந்த நீர், அதுல பார்க்க கொஞ்சம் கவனமா பாக்குறாரு. நான் என்ன சொன்ன மாதிரி அவரும் உட்காந்துட்டாரு, நல்லா இருக்கேன்னு சொல்லி உத்து பார்த்தா அந்த இந்த பபுள் இருக்குல்ல, அந்த நீர், அந்த நீர் குமிழி, அந்த நீர் குமிழை பார்த்தா ஒரு பெரிய பனைமரம் கூட தெரியும். இது உள்ள எப்படி பனைமரம் வந்துன்னு பார்த்தா பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய பனைமரம், அந்த பனைமரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல நமக்கு, இந்த ட்ராப்ல தெரியும்ல, அந்த மாதிரி அப்ப எவ்வளவு உயரம் இருக்க, 30 அடி 40 அடி இருக்கின்ற இந்த பனைமரத்தை இந்த சிறு புல் நீரினுடைய நுனியிலே இருக்கின்ற இந்த சிறு வீட்டில் தெரிகிறதோ அழைச்சி காட்டுது இல்லை, இந்த சின்ன நீர் புல்ல இடத்துல புல்லிலே நுனியிலே இருக்கின்ற நீர், திணையளவு போதா சிறு புல் நீர், எப்படி நீண்ட
அந்த மாதிரி இருக்கு பாருங்க. த ஸ்மால் திங் கண்டெயின் த பிக்கஸ்ட் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டுக்கு போட்டிருக்கா. இதே ஒரு சுச்சுவேஷனை அந்த கவிதை காட்டுறாங்க, அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. சிறுவீடு அப்படின்னு தீக்குறளை பார்த்தோம், சிறுவீடு ஒரு வார்த்தை இருக்காங்க, இன்னொரு வார்த்தை இருக்காங்க. சாப்பிட மாட்டோம், இந்த காலத்துல சாப்பிடறாங்க.
பார்த்தீங்கன்னா கையை வெஜிடேரியன் சாப்பிடுவோம். ஏன்னா அவன் எதாவது கேட்டு போகிறானே, ஸ்வீட் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், வடை ஒன்றே ஒன்றுன்னு வச்சுக்கலாம், கேட்ட எதுவும் சொல்ல முடியாது, புரியிடுவாங்க. சரி, அதனால் இப்படி சாப்பிடுவாங்க நம்ம அளவில். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் போய் எங்கள் அம்மா ஒன்றுமே கொண்டு வராமல் இருப்பாள், இன்னொருத்தவரு நல்லா மைசூர் பார்க்க வரும், நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து சேர்த்து உண்போம். எல்லாத்துக்குமே எனக்கு தனியாக சாப்பிட்டாலே பாவம், அதான் ஒரு ஒரு நாளைக்கு செய்யப்படுற செய்ய நம்ம பாவத்தை பார்த்தா ஒரு மூன்று இருக்கும், துருமார்களும். அதாவது என்னன்னா, கரவிகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்டோம் அப்படின்னா, இந்த குருமார்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று, அதெல்லாம் குருகுல வாசம் தானே, அவர்களுக்கு பணிபடுத்த மாடுகளுக்கு எப்படி அவங்க வந்து புல்லு தேடி கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த குருமார்களுக்கு நாங்கள் அவர் பணிபடைகள் செய்து அதுதான் படிப்பு. 30 நாள் போய் ஒருத்தர் படித்தார்னா அந்த குருக்கு பணி செய்து தான் படிப்பு, அதிலே வந்து நமக்கு படிப்பு, தனியாக சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த குருமார்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க கூட சேர்த்து சாப்பிட்றோம்ல, அந்த குருகுல வாசத்தின் மூலம் நான் இறைவா உன்னை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். கரவிகள் பின் சேர்ந்து சாணம் சேர்ந்து உண்டோம் நான். இப்போ அந்த வழிக்கு வரல, அடுத்த பில்டிங் அப் என்ன வார்த்தை வரப்போற, என்ன வார்த்தை அப்படின்னா, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்வுத்து. இது இந்த ஒரு வார்த்தை தான் இந்த பாட்டில். இரண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணன் கேட்டுக்கொள்ளப்படுது, அம்மா எல்லாம் பண்ணுறீங்க சரி, இப்போ முதல்ல இந்த குருகுலத்தில் போய் நீங்கள் படித்தேன்னு சொன்னீங்களே, இந்த மாடுகள் பின்னால் போய் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே, உங்களால் உள்கருத்து சொன்னீங்களே, அதனால் உங்களுக்கு அறிவு வந்துருச்சா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. கிருஷ்ணா, அறிவு வந்துருந்தால் உங்கள்கிட்ட நான் வந்துருக்க மாட்டேன், அப்புறம் மைக் படித்ததுல அதுக்கு படித்ததுக்கு அறிவு பற்றி நான் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து தெரியுமா, அறிவு ஒன்றும் இல்லாத ஒரு அறிவு கிருஷ்ணனை பற்றி எனக்கு ஒரு ஃபிலாசபிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து விசேஷ அத்வைதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, அது தெரிய வேண்டாம், இன்னொன்று தெரியும் பாதுகாக்க தெரியும் தெரியாது, ஏன்னா மாடு பின்னால்தானே எங்களுக்கு போக தெரியாது, மாடு என்ன கூட எங்களுக்கு தெரியாது. அறிவு இல்லாத சொல்ல, அறிவு ஒன்றும் இல்லாத, அந்த ஒன்றுங்கிற வார்த்தை தான் அடுத்த வார்த்தை, திருப்பாயில் அடுத்த வார்த்தை, அறிவு ஒன்றும் இல்லாத, எனக்கு அது தெரியாது இது தெரியாது, ஆனால் இது தெரியும்னு சொன்னால் கிருஷ்ணதர்மன் சொல்லுவார், அது உங்களுக்கு தெரியுமில்ல, நீ இருக்க சமையல் இல்லை, எப்போ அதுவும் தெரியாதுன்னு உனக்கு ஞானம் பார்த்து அப்போ என்கிட்ட வாங்குற. அப்போ என்ன சொல்லணும், கிருஷ்ணன் போயிட்டு, ஐயா நான் ஒரு ஞான சூன்யம், இது இது சிலது தெரிஞ்சோம்னு நினச்சிடாரு, எனக்கு ஆண்டால் சொன்ன மாதிரி அறிவு ஒன்றும் இல்லாத. ரெண்டாவது வார்த்தை வந்துங்க, ஆய் கொடுத்து ஆய் கொடுத்தீங்கன்னா இந்த மாடு மேய்க்கிற கொடுக்கும். இப்போ இது சொல்ல வந்தீங்கன்னா என்ன சொல்ல வர அப்படின்னா, I have removed ego from me. எப்படி இந்த அர்த்தம் வருது அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு ரெண்டே ரெண்டு காரணத்தால் தான் அந்த ஐங்கிற ஈகோ இருக்கும். இப்போ இளமையாக இருக்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு வச்சுக்கிறேன், எனக்கே தெரியும் இப்போ 40 வயசு ஆச்சுனா வயசாகிடும், இப்போ கூடு விழுந்துடும், 60 வயசில் தலையில் வெள்ளையாயிடும், 60 வயசில் தலையில் மயிலே இருக்காது, அந்த அழகு போயிடும், அது அப்படி எனக்கு ஒரு கர்வத்தை கொடுக்காது. செல்வம், செல்வத்தின் பேரே செல்வம், ஒரு நாள் இருக்கும் இன்னொரு நாள் இருக்காது. அப்போ இது எல்லாமே ஒரு சமயம் இருக்கும் ஒரு சமயம் இருக்காது, நிரந்தர ஒரு கர்வத்தை அது நமக்கு கொடுக்காது, ஒரு சாதாரண நாலேஜ் இருக்கணும் கூட அவன் தெரிஞ்சுக்குவான். எது அவனுக்கு நிரந்தர கர்வத்தை கொடுக்கும் அப்படின்னா, தான் கற்ற கல்வி, ஏன்னா திருடலால் களவு போகாது, அது போகாது, இது போகாது, சென்ற இடமெல்லாம் உனக்கு சிறப்புன்னு நிறைய பேர் பாடி இருக்காங்களே, அப்போ நான் பெரிய ஞானி படிப்பு இருக்குது அப்படின்னா எங்கேயுமே எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கிற ஒரு கர்வம் வரும், அறிவு இருந்தால் கர்வம் வரும். இந்த ஞானம் இருக்கிற மார்க்கங்கள்லேயே ஞான மார்க்கம் ரொம்ப கஷ்டம், ஞான மார்க்கத்தில் நீங்கள் கரை நின்றுப்போ உனக்கே ஞானம் வந்துடும், ஞானத்தான் நாங்கள் வந்துடும், அப்போ அந்த அந்த இது போயிடும், அந்த அந்த ஹியூமிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, தாழ்வு என்கின்ற ஒரு மனப்பாட்டு ஞான மார்க்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால் அறிவு ஒன்றும் இல்லாத என்றால், இந்த நிரந்தரமாக ஈகோ கொடுக்கின்ற அந்த அறிவு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு ஒரு நிலை மனப்பான்மை, அறிவு ஒன்றும் இல்லாத. அடுத்தது ஒரு சொன்ன ஆய்வு, அது ஒரு ஈகோ கொடுக்கும், என்ன அப்படின்னா,
புரிஞ்சுக்குவோம், நிலையாமை புரிஞ்சுக்குவோம். ஆனால் பிறந்த அந்த திமிழ் இருக்க, அந்த பிறந்ததுனால வருகின்ற ஒரு வீரத்துக்கோ அறிவுக்கோ ஞானத்துக்கோ வருகின்ற இது இருக்க, அது ஒருத்தவங்க போகாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஞானம் மாத்திரம் எங்களுக்கு கிடையாது, அறிவு ஒன்றும் இல்லாத, ஆனால் இன்னொன்றும் எங்களுக்கு இருக்கு. வீக் பாயிண்ட் என்ன, நாங்கள் போய் போய் மாடு மேய்க்கிற குளம், அந்த மாடு மேய்க்கிற குளத்துலேயும் எனக்கு ஒன்றும் அறிவு இல்லைங்கிறது வேற வேண்டாம். ஏன்னா மாடு பின்னால் போகலாம், மேய்க்கிற டைம் கிடையாதுன்னா இப்போ போகிறப்ப மாடு மேய்க்கிறவனை என்ன மரியாதை இருக்கும், என்ன ஞானம் இருக்கும்? இருக்கல்ல, குளத்திலும் நாங்கள் பெருமை உடையவர்கள் கிடையாது, கற்ற அறிவிலும் பெருமை உடையவர்கள் கிடையாது. மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பது தான் நீ எங்களை கைப்பிடிப்பதற்குரிய கல்வி. அறிவு ஒன்றும் இல்லாது, அந்த ஒன்றுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஒரு கதை சொல்கிற பாருங்க, வியாசர் தெரியும், வேதங்களை பொறுத்தவர் மகாபாரதத்தோட எல்லா புராணங்களையும் எழுதியாங்க. கௌட்டே கிடையாது, பகவானுடைய அவதாரத்தை சாட்சாத் பெருமாளுடைய அவதாரத்தை வியாச பகவான் போட்டிருக்காங்க. சிவபெருமான் பார்த்தேன் இப்போ நிறைய மேடையெல்லாம் போய் நாங்கள்லாம் கற்று சாஸ்திரங்கள் வேதங்களை பற்றியெல்லாம் விசாரணை செய்கிறதுக்கு இந்த வியாசரை கூப்பிடுறாங்க, போகிறாரு. வியாசர் கொஞ்சம் லேட்டாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்டோட இதெல்லாம் விஐபி போகிறதுக்கு எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவருக்கு இடம் இல்லை, எல்லாரும் உட்காந்துடுறாங்க, கடைசியில் சீட்டே இல்லை, பின்னால் நிற்கிறாங்க. சிவபெருமானுக்கு அவர் மனசில் கஷ்டமாக போட்டுருக்கு, மாப்பிரிய ஞானி இவர் போய் இது மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாசருக்கு ஒரு போன் கொடுத்தாரு. இல்லை அப்படின்னா நான் இன்னிலேருந்து உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சேர் உனக்கு கொடுக்குறீங்க. எது சாமியினர், நீங்கள் எங்கே போகின்றீர்களோ, நீங்கள் போய் நிற்கின்ற இடத்திலே முன்னாலே அந்த சேரானது போய் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும், நீங்கள் போனோடனே அதை உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வியாசர் எங்கே போனாலும் போய் நிற்பார், உடனே அந்த இடத்துல சிவபெருமானுடைய அந்த இருக்கை வந்து சேரும், அந்த இருக்கையில உட்காந்து கேட்பார். மற்ற தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு டென்ஷன் ஆகிடுது, ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னன்னா, நம்ம இடம் முடிக்கிறதுக்கு 5 மணிக்கே வந்துடுறோம், முதல் சீட்டில் போகிறோம், ரெண்டாவது சீட்டில் போகிறோம், பிளானிங் கீழே உட்காடுறோம், இந்த ஆள் பார்த்தா கரெக்டாக 7 மணிக்கு வர நல்ல ஒரு சாட்சாத் பெஸ்ட் இடத்துல ஒரு சேர் தானாக உண்டாகுது, அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொறாமை. எல்லாம் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, எப்படி இவருக்கு இப்படி ஒரு கிடைச்சிது அப்படின்னா, சிவபெருமான் பார்த்து கொடுத்தா இப்போ நீ என்ன பண்ண முடியல, ஏன் சிவபெருமான் எங்களுக்கு கொடுக்க மாட்டார், நானும் ஞானிக்கு தானே வேதத்தெல்லாம் படித்தவங்கன்ட்டு தேவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான பார்த்தப்ப என்ன பார்க்கணும், இவங்க அந்த தேவர்கள்லாம் எப்படின்னா ஏதாவது ஒரு கோடினாலும் இவங்க கும்பிடுவாங்க. சிவபெருமான பார்த்து கூப்பிட்டாங்க, என்ன பார்க்கணும், வியாசருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? ஆமாம், சேர் ஒன்று கொடுத்தேன், அவ்வளோ பெரிய ஞானி, எங்கே போனாலும் நின்றுட்டு கேட்குறாரு, நின்றுட்டு பேசுகிறாரு, நீங்களாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு வந்துருக்கீங்க, அவருக்கு சீட்டு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அவருக்கு வந்து தனியாக ஒரு சீட்டை உண்டாக்கி கொடுத்தேன். எங்களுக்கு பேஷன் தரணே முடியல, ஆனால் ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் தான், நீங்கள் கூட வந்துட்டு போங்க, போயிட்டு உங்களை விட ஒரு அறிவாளி, அறிவு ஒன்றும் இல்லாமல் உங்களை விட அறிவு ஒன்று அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆளை கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வந்து காட்டுங்கள், உங்கள் எல்லோருக்கும் அப்படி ஒரு சேர் நான் வந்து சாங்ஷன் பண்ணிருந்தேன். அந்த சமயத்தில் நம்ம வியாசர் வந்து வியாசரை பார்த்தவங்க பகவான் உங்களுக்கு ஒரு சேர் என்ன, நீங்கள் போடுவது நீங்கள் தேடுறப்ப நீங்களும் கீழே போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களை விட மக்களாக உங்களுடைய அறிவு குறையாக இருக்கிற ஒருவரை நீங்கள் கண்டுபிடித்து என்கிட்ட காட்டணும். பேச்சா ரெண்டு படிக்கிறவர்கள் இந்த பக்கம் தேவர்களுக்கு பூமியில் தேடுறாங்க, இந்த பக்கம் வியாசர்களுக்கு பூமியில் தேடுறாரு, ஒரு மாதம் அவகாசம் கொடுத்தாலே ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க. சார் ஒரு மண் சிரிச்சுக்கிட்டே தேவர்களை பார்த்து, உங்களுடைய அறிவு அதிகமாக இருக்கின்ற ஒருவரை நான் காட்ட சொன்னேனே காட்டினீங்க. சிவபெருமானவர்களை எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தேன், ஏதாவது ஒன்றில் எல்லா மக்களுமே எங்களோட அறிவில் குறைவாக தான் இருக்காங்க, எங்களோட அறிவில் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஆள் கூட கூடத்தில் இல்லை, நான் எப்படி காட்ட முடியுங்க? நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளே, ஒரு ஆள் கூட உங்களோட பெட்டராக இல்லையா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் வியாசர் கை கட்டி நிற்கிறாருல்ல, பகவான் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாரு. நானும் போய் கீழே சொன்னேன், நீங்கள் என்ன என்ன கேட்டீங்க, என்னை விட அறிவில் குறைவாக இருப்பவரை கண்டுபிடிக்கவான்னு சொன்னீங்க. நான் போய் எல்லாருக்கும் ஒன்று கேட்டேன், ஒரு ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா மக்களும் என்னோட பெட்டர் அறிவாக இருக்காங்க, என்னோட அறிவில் கூடுதலாக இருக்கிறாங்க, அதனால் என்னோட அறிவிலை தாழ்மையாக இருக்கின்ற ஒரு ஆளை என்னால் காணப்பட முடியல, மன்னித்து கொடுக்காங்க. சிவபுராணம் பக்கம் பார்த்துருச்சார், அந்த தாழ்வு இந்த தன்னடக்கிறது தான் அந்த சேர அவங்க சொல்லுற அவங்க கிடையாது போட்டேன். அதுதான் அப்போ என்ன, இறைவனை அடைவதற்கு முன்னால் போக முன்னால் போய் நிற்கிறப்ப நான் இவ்வளோ படித்தவன், இவ்வளோ பணக்காரன், இப்படி அப்படியாங்காட்டி இப்படியாங்காட்டி இந்த குளத்தில் வந்தவன் அறிவு ஒன்றும் இல்லாதவனாக இருக்கின்றேன், நான் ஆய்குளத்திலே வந்தவனும் போய் நின்னால் தான் அவன் கேட்பான ஒழி வியாசருக்கு, அதனால தான் அந்த சேர் கிடைச்சிது. அதனால் அறிவு ஒன்றும் அறிவு இருக்கணும் நமக்கு, அறிவும் ஒன்றும் இல்லாத மனப்பான்மையிலே போய் இறைவனை போய் நாம் காட்ட நிற்க வேண்டும் என்பதுதான் அந்த அறிவு ஒன்றும் வார்த்தைக்கு இருக்கிற
பாஞ்சசல்யமே போல்வன சங்கங்கள் இந்த முதல்ல திருப்பாவில் அந்த நாச்சியார் திருமூலை கேட்டால அந்த சங்கை கேட்டால அதே மாதிரி சங்கங்கள் பொய்ப்பால் உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விரைத்தே கொடியே நிதானமே ஆதி நிலையே ஆகியதோ இருப்பாவோ பெரிய பட்டியல் ஒன்றும் ரொம்ப பெரிய பொருள் எல்லாமே சங்கு ஒன்று தான். இந்த கோஷ்டியில் சும்மா போகிறப்ப இப்போ இருக்கிற மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு போனால் பின்னால் அவங்க வரப்படாங்கன்னு தெரியும். அந்த காலத்தில் என்ன இருக்குதா சங்கு தான் ஊதுவாங்க. நாங்கள் சும்மா போகக்கூடாது, நாங்கள்லாம் கிருஷ்ணோட கோஷ்டி வராங்க நவருங்க நவருங்க சிக்னல் கிளியர் பண்ணணும்ல, இப்போ போலீஸில் சைலன் வச்சுட்டு போகிறாங்க மினிஸ்டர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் சங்கத்தை ஊதிட்டு எங்களுக்கு போகணும். சரி சங்கு கொடுத்த சாதாரண சங்கு தான் அந்த சங்கு கூட உங்களை பாஞ்சசன்யம் போகணும். பாஞ்சசன்யம் என்பது என்ன? அந்த சங்க ஊதுனாலேயே பாண்டவர் ஜெயிக்கலான்னு நல்ல கிருஷ்ணன் சொன்னால அந்த சங்க ஊதுனாலே போதும் கைத்துறையாக கட்ட போகணுன்னால அந்த பாஞ்ச சங்கத்தை எங்களுக்கு எதுக்கு இந்த திருப்பாவை கோஷிங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறதா வழி ஊதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பாஞ்ச சைன்யம் போனதுனா பூரத்தையும் பிடிக்கி விட்டுறா இந்த பாட்டில் கிருஷ்ணன் இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. பாஞ்ச சைன்யத்தை பிடிக்காச்சு பொய்ப்பார் உடையவனே சால பெரும் பறையே பறைங்கிறது நான் சொன்னேன் ஒரு மேலம் அப்படின்னு சொன்னேன். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிக்கிறாரு இதுவங்களாம் பறை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்குட்டியின் பேரையும் போட்டு ஒரு பறை செஞ்சு பேர் எழுதி வச்சிருக்கிறார். ஓ பறை தானே இது இருக்கு ரெடியான்னு சொல்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கோ இந்த பறையெல்லாம் வேண்டாம். சால பெரும்பறைன்னா பெரும்பறையில் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா திருவிக்ரம அவதாரத்தில் அந்த திருவிக்ரமன் வந்து அந்த நரசிம்ம அவதாரத்தில் அந்த இரண்டே கசிப்பை கொன்று விட்டு அந்த நரசிம்மரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். மிகவும் கோபமாக இருக்கின்றது. முன்னால் இப்போ இது மாதிரி ஒரு கோஷ்டி போயிட்டு அப்போ பறை வாசிக்கின்றார் யார் அப்படின்னா ஜாம்பாவன் பறை வாசிக்கின்றார். அந்த பறைக்கு பெறும் பெரும்பறை சால பெரும்பறை அன்னைக்கே ஒரு இன்னொரு அவதாரத்தில் உனக்கு பறை வாசித்து போனால ஜாம்பாவன் அந்த ஜாம்பாவனையும் அவன் வாசித்து சென்று அந்த பெரும்பறையும் கொண்டு அவங்க தான் எனக்கு தப்படிக்கணும்னா சரி அதையும் கொடுத்த பல்லாண்டு இசைப்பாரே பல்லாண்டு பண்ணது யார் யார் ஒரு அப்பா இல்லை ஆழ்வார்கள்லாம் பல்லாண்டு பண்ணாங்க. முன்னால் பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு சாதாரண ஆள்லாம் வரக்கூடாது. நம்ம ஆழ்வரை கூப்பிட்டா பெரியாழ்வரை கூப்பிட்டு எல்லா ஆழ்வாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னால் போனேன் எனக்கு முன்னாலண்ணா பல்லாண்டு இசைப்பாரே சரி அவங்களையும் அனுப்பி கூப்பிட்டேன். பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கி இருக்கு இருக்கு நான் சொன்னால அந்த காட்டு இருக்குது இந்த இரு எருமைகள்லாம் இருட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கல ரெண்டு விடியம் காலையில் தானே விளக்கி வேணுமே கோல விளக்கி விளக்கு பிடிச்சிட்டு போனேன். கோல விளக்கி என்பது இங்கே நப்பின்னு சாதாரண ஆள் தான் வரக்கூடாது. நப்பிண்ணியை பிடிச்சிட்டு விளக்கு பிடிச்சிட்டு போக சொல்லுங்கள் முதல்ல வாழை அப்படின்னா நப்பிண்ணியை அப்போ நப்பிண்ணியை கூப்பிட்டாம கூப்பிட்றாங்க போங்க போடலாம் தேவி போனால் கூட கோலை விலைக்கு கொடியே கொடி என்ன எங்கள் கோஷிக்கு ஒரு சங்கத்துக்கு ஒரு கொடி வரணும் இல்லை கோயிலுக்கெல்லாம் ஒரு கொடி இருக்குல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்குல்ல கட்சிக்கு ஒரு கொடி இருக்குல்ல இந்த ஆண்டால் கோஷிக்கு என்ன ஒரு கொடி வரணும் இல்லை அதுக்கு கொடி கொடி யார் அப்படின்னா கொடியில் யார் இருப்பாங்க கர்வர்கள் இருப்பார். அதனால் பெரிய திருவுடைய கொண்டாடுற பெரிய திருவடி கொடி பிடிச்சிட்டு போகுது கொடியே விதானமே விதானம் என்ன கொடை இல்லைன்னா இந்த கூரை இந்த சாமியான விதானம் அப்படி மேற்கூரை பழந்தது பெருமாளுக்கு என்ன கூரை கிடந்தால் ஆதிசேஷன் வந்து மெத்தை நடந்தால் என்ன ஆகும் ஐயோ வெயில் வந்துருமேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாள் வந்து அப்படி வளைச்சிடுவான் அதில் பெருமாள் வந்து நிற்பார்ல. அப்போ பெருமாளுக்கு கொடை நின்றால் கொடை அப்படின்னு வந்தது இல்லை கொடை வந்து ஆதிசேஷன் கொடை எங்களுக்கு பிடிக்கணும் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் அதனால இந்த சாதாரண கொடைலாம் எங்களுக்கு பிடிக்காது ஆதிசேஷனை கொண்டான்னு சொல்லி ஆதிசேஷனை கூப்பிட்டு கொடை பிடிக்குது ஆதிசேஷன் வளர்த்தி படம் எடுத்து அது நிழல் இந்த அந்த ஆண்டா சோஷமாக போதும் இதெல்லாம் இந்த கிருஷ்ணன் எல்லாம் முடிவிச்சுக்கிறது அதான் அந்த பாட்டில் முதல்ல ஆரம்பிக்கிறது மாலே மணிமண்ணா மாரியடி நீராடுவான். சரி இவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களே நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த 30 நாள் திருப்பாவையில் நோன்பில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ ஏன் நாங்கள்லாம் பெரிய வேதங்கள்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் டூஸ் இதெல்லாம் டோன்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் செய்யோம்னு சொன்னால் அதெல்லாம் செய்யலாம். முக்கியம் எங்கள் தொழிலி நாங்கள் மாட்டுக்குனால் அது எது மாட்டுக்குனால் போகிற ஆளுங்களை சேர்ந்த கோஷ்டி நாங்கள் ஒன்றுமே படிக்கலை. அப்போ என்ன செஞ்சீங்க நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா என்ன செஞ்சான் என் தாத்தா என்ன செஞ்சான் முப்பாட்டை என்ன செஞ்சான்னு பார்த்தா அது எங்கள் வீட்டிலே தெரியும் பாட்டி இருக்கா நான் காட்டு பாட்டியை கேட்டேன் மாதிரி மாதத்தில் என்ன பாட்டியெல்லாம் பண்ணேன் ஓ பாட்டி என்ன பண்ணேன் தாத்தா என்ன பண்ணேன்னு கேட்டேன் அவங்க எதாவது சொன்னாங்க அதையே நாங்கள் செஞ்சோம் என்னப்பா என்ன வழி பண்ணதுக்கு வேலையார் செய்வனர்கள் நீ என்ன செஞ்சன்னு கேட்டிய கிருஷ்ணா வேலையார்னா எனக்கு முன்னாலே என்னுடைய வீட்டிலே இருக்கின்றவர்கள் என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய பெரியவர்கள் ஊரில் இருக்கிற பெரியவர்கள் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதையே நாங்கள் செய்தோம் மேலையார் செய்வ
பெரிய ஒன்று ஞானம் வேண்டியது, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, என்ன பண்ண என்ன பண்ணக்கூடாதுன்னு வழிமுறையாக நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய பண்பாட்டிலே வேண்டுதல்களிலே வழிபடுதல்களிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதை செய்வோம். ஆனால் எனக்கும் தனியாக அவங்க புதுசாக எதுவுமே செய்யல, மேலையாக செய்வனர்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்க, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதையே செய்ய. ஆனால் இப்போ இருக்கிற ஞானசோதியம் அளவுக்கு நம்மள மாதிரி லெவலுக்கு என் மக்கள் இறங்கி வந்துடும் அப்போ அவருக்கு சொல்லலை, கவனிக்கல. அப்போ அவ என்ன சொல்லிட்டேன்னா, வேலையாக செய்வது எல்லாமே சிறப்புடைய செயல்களாக இருக்கிறதுனால சத்தியம் பண்ணிட்டாங்க. என் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ, என் மாமா மச்சா என்ன செஞ்சாங்களோ அதையே நான் செய்யணுன்னா அதில் தவறு இல்லை அப்படின்னு ஆகிட்டு கரெக்டு தான் இருக்கு. வேலையாக செய்ய நமக்கு ஒரு டெஸ்ட்டே என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு செயல் நடக்கின்றது, ஒரு நிகழ்ச்சி வருகின்றது, ஒரு முடிவு எடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் முன்னால் நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அது பெரும்பாலும் சரியான முடிவாக இருக்கும். அதை நம்ம செய்யும்போது தான் அந்த குடும்ப கலாச்சாரத்தினுடைய வழிமுறை வேலையாக செய்வாங்க. இப்போ அப்படி இல்லை, இந்த வார்த்தைக்கு பொருள் கொஞ்சம் நம்ம கேர் இந்த ஒரு இதுக்கு பார்த்து எதை பார்த்தாலும் கிடையாது, எதுவும் இருந்தால் ஒரு ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன், காரணமே தெரியாமல் எத்தனையோ பழக்கங்கள் இப்போ நம்மளுடைய வழிபாட்டு முறையில் வந்துடுச்சு. இந்த தூணை கட்டி கொடுத்து, இந்த தூணுக்கு 30 தடவை சுற்று, அந்த தூணுக்கு 60 தடவை சுற்று, இது பண்ணால் அது சரியாகிடும், அது பண்ணால் இது சரியாகிடும், எத்தனையோ இதில் முன்னால் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நம்ம பண்ணுறோம் அப்படிலாம் பெரிய இதெல்லாம் வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் உண்மை என்ன என்பது தெரிஞ்சுக்கணும். ஆண்டாள் சொன்ன மாதிரி மேலையாக செய்வனங்கள் முன்னால் எல்லாரும் பண்ணாங்க, அதால் நானும் பண்ணுறேன் அப்படி அப்படிங்கிற சூழ்நிலை அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இல்லை. இதே புதுப்பு கதை சொல்கிற பாருங்க, ஒரு ஆர்மி கேம்ப், ஒரு யங் ஆஃபீஸர் ஹி டேக்ஸ் ஓவர் தட் கேம்ப், இன்சார்ஜாக வர முதல்ல காலையில் சாயந்தரம் இந்த ஆர்மி கேம்ப்பில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது முதல்ல அப்சர்வ் பண்ணுறாரு. அன்றைக்கு தான் அவர் டேக் ஓவர் டியூட்டி எடுத்திருக்காரு. பார்த்தா அந்த ஆர்மி கேம்ப்ல என்ட்ரன்ஸில் ஒரு பாயிண்டில் ஒரு பெரிய பெஞ்சு ஒன்று இருக்குது. அந்த பெஞ்சில் ரெண்டு பேர் பெரிய இந்த பக்கம் அவங்க ரைட் சைடில் ஒரு ஆள், லெஃப்ட் சைடில் ஆள், ஆளுக்கு ஒரு கண்ணை வச்சு நிற்கிறாங்க, பெரிய கண்ணை வச்சுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறாங்க. 8 மணி நேரத்தில் டியூட்டி வேற மாறுது. இவரும் பார்த்துட்டே இருக்காரு, என்ன ஒன்றும் தெரியல, எது என்ன கரெக்டாக 10 மணி 12 மணி ரெண்டு பேர் டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்க. திருப்பி ரெண்டு பேர் வந்து அந்த பெஞ்ச் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜஸ்ட் குட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரிட்டர்ன் டெய்ல் ஆஃபீஸ், என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே நீங்கள் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போட்டேன். மீட்டிங் போட்டு கீழே இருக்க அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு, எதாவது என்னென்ன பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிச்சு. கேட்டில் இருக்கிற பெரிய பெஞ்சு இருக்குல்ல, அந்த பெஞ்சில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பெரிய கண்ணை வச்சு ரெண்டு பேர் நின்னாங்க. 12 மணிக்கு டூட்டி மாதிரி புதுசாக ரெண்டு பேர் வந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். என்ன அங்கே ஆபத்து இருக்கிறது அப்படின்னு கேட்டார். இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, முன்னாலே நின்றுட்டு இருந்தாங்க, மேலையாக செய்வனங்கள் நாங்களும் நீங்கள் வந்தேன். வைஸ் கேப்டன் கூப்பிட்டாரு, நீ என்ன சொல்கிற ஏன் படி பண்ணாங்க எனக்கு தெரியாது, முன்னால் உங்களுக்கு முன்னால் இன்சார்ஜ் இருந்தார்ல கேப்டன், அவர் நீங்கள் சொல்லியிருந்தாரு, நான் கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் நான் இங்கே ஆர்டர் கொடுத்துருக்கேன். அவருக்கு எங்கே இருக்கிறார், அவருக்கு அசாம் மீட்டிங் மாற்றிட்டாங்க, உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இது மாதிரி அந்த இந்த கேமரா நான் இருக்கிறேன், முன்னால் ஒரு பெஞ்சில் ரெண்டு பேர் வந்து ஒரு பெஞ்சுக்கு காவல்கார போயிட்டு இந்த கேப் இந்த பெரிய கண்ணை வச்சு நிற்கிறாங்க, அது எதனால் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓ அதுவா, அது எனக்கு முன்னால் இருந்த கேப்டன் அது பேர் செய்ய சொல்லிட்டு போனார், நான் அதை ஃபாலோ பண்ணேன் கரெக்டாக, ஒரு ஒரு ஸ்டெப் கூட நான் உடம்புல உடலீங்க கரெக்டாக பண்ணியிருக்கேங்க அப்படின்னாரு. இவருடைய பின்னால் போன போனால் 8 ஆகி 40 வருஷம் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு ஒரு ஆர்மி ஜென்ரல் அவரை பிடிச்சிட்டார். இவர் பிடிச்சிட்டு இந்த கேப்டன் அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஐயா நான் இந்த கேம்ப்ல தான் எனக்கு ஞாபகம் இருக்கேன், அந்த கேம்ப்ல என்ன உங்களுக்கு டவுட்டு அப்படின்னாரு. இது என்ட்ரன்ஸில் ஒரு பெஞ்சு இருக்கு, அந்த பெஞ்சில் ரெண்டு பேர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு சைடு கண்ணை வச்சுட்டு காத்துருக்காங்க, அது எல்லாரும் கேட்டாங்க நீங்கள் தான் அதை ஆரம்பிச்சிங்கன்னு என்ன அப்படின்னு. ஐயோ அந்த பெஞ்சுக்கு இன்னும் பெயிண்ட் ஆகலையான்னு ஒரு பெஞ்ச் மக்கள் உட்காரத்துக்கு போட்டுட்டு அன்னைக்கே வந்து உட்கார்ந்து பெயிண்ட் போயிடுமே சொல்லிட்டு இன்னைக்கு யாரும் உட்காராம பாத்துக்கிறதுக்கு ரெண்டு டியூட்டி போட்டிருந்தார் அவர் அந்த கேப்டன். மேலையா செய்வனைகள் அவர் செஞ்சாரு, அடுத்த கேப்டன் செஞ்சேன், அடுத்த கேப்டன் செஞ்சேன், அதுக்கு அடுத்த கேப்டன் செஞ்சேன், இப்ப நான் செஞ்சுட்டு இருக்காரு. அது மாதிரி ஆயிடுது நம்முடைய வாழ்க்கை முறையில மேலையா செய்வனைகள் தான் முன்னால பண்ணது தவறு இல்லை, அண்டாவுடைய கீழே அது தவறு இல்லாமல் ஆகிடுச்சு. ஏதோ சில பல காரணங்களால் எங்கேயோ சில இடங்களில் ஒரு ஞானம் இல்லாமல் சில நுழைந்த காரணத்தினால அப்படியே தெரிஞ்சு இப்போ செய்கிறது எல்லாமே என்னுடைய அப்பா செஞ்சதுனால இப்போ நம்ம வந்து அதை வந்து வேதமும் எடுக்க முடியாது. அப்பயும் நம்ம வந்து இந்த கேப்டன் யோசிச்சு கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி சில சமயத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டாள் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு
மழை
எடுத்துட்டா, அந்த சோரை எடுத்துட்டா, பார்த்தா கிருஷ்ணன் நடுவுல உட்காந்துருக்கான். அந்த பெண்ரோட்டிலாம் சுற்றி உட்காந்துருக்கீங்க. அப்போதான் ஞாபகம் வருது, ஐயோ கிருஷ்ணன் உட்காந்துருக்கானா பார்த்துட்டு இருக்கானு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், நெய் நெய்யோடு எடுத்து கிருஷ்ணனுடைய வாயில் ஊட்டுறது, கையை நீட்டிட்டார். பக்கத்தில் இருக்க பார்த்தா அவை என்ன கொடுக்கறது, நான் என்ன பார்த்துட்டு இருக்கிறது சொல்லி அதை விட அதிகமாக ஒரு வழி வலிச்சு அவன் கொண்டு போய் நீட்டினான். இப்போ ஒரு விரல் ஒரு கை ரெண்டு கை இல்லாமல் பத்து அவனுக்கு இருக்கிறது ஒரு வாய். அவன் என்ன பண்ணா அப்படின்னா, ஐயோ இருந்தாலும் எவ்வளோ ஆசையை நம்ம கொடுக்குன்னு சொல்லி அவன் ஒரு மழையை நெய் வர ஒரு நெய் எடுத்துட்டு ஒரு கையில் சோறு எடுத்துட்டு அவன் எந்த பெண் குட்டியை கொடுக்கலான்னு அவன் பார்க்க, இன்று இத்தனை பேரும் 20-30 பேரை சேர்ந்து அவன் வைப்பா வாய் திறப்பான் திறப்பான் அவன் கிடக்க மாதிரி அப்படியே ஒரு பெண் குட்டி வாய்க்கிட்டான்னா அது முழுங்கின பிறகு தானே அடுத்த வாய் நீ ஊக்க முடியும். அப்படியே கை வச்சுட்டு இருந்ததுனால அந்த நெய் உடங்கை வழிவாக கீழே சேர்ந்து அப்படியே காத்துட்டு இருந்தான். கிருஷ்ணனுக்கு கொடுக்கிறது உடங்கை வழிவாக கூடி இருந்து முடிந்து ஏழுபாவை அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு ஊட்டி, நீங்கள் வந்து இந்த பாவை மந்திர நம்ம வந்து குளிர்ந்து நம்ம அந்த இறை அனுபவத்தை பெற்று அவனுக்கே நம்ம வந்து அவனுடன் ஐக்கியமாக சேர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கூடார வழி. இந்த சிறப்பான நாளில் இந்த தலைப்பை திருத்திக்கும் திருப்பாவின் தலைப்பை குறித்து இந்த சிறப்பான நாளில் இந்த கூடார வழியுடன் அவருடைய திருப்பாவின் சில வார்த்தைகளை எடுத்து சிந்திப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளுக்கு பெரும் பொருள் இருக்கும் அதே மாதிரி